ஆலயத்திலே ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தால் அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதா இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமற் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் அப்படின்னு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பொது மொழிபெயர்ப்புல இருக்கும் அவன் பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்படுகிறதை எடுத்து கொள்ளுகிறவன் ஆனபடியினாலும் என்ன செய்வானா? பணப்பையில கொண்டு வந்து எல்லாரும் காணிக்கை போடுவாங்களா? இவர் தேவைப்பட்டா இவருக்கு என்ன பண்ணிக்கிறாராம்? எடுத்துக்கிறாராம். இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் இல்ல சரி நல்லா கவனிங்க. நன்னன்னு ஹூனிடுவ திவசக்காகி அதன் இட்டுக்கொள்ளலி. கமனிசரே, பஸ்கா அப்பவும் இன்னும் 6 திவசம் முந்தைய இருளாகி இயேசு பெத்தானியக்கு வந்தனு. இயேசுவு சத்தவரொழகிந்த எப்பிசித லாஜரனு அல்லிதனு. இயேசுவிகே அல்லி ஔத்தன மாடிசலு மார்த்தலு நெரவாகிதலு. லாஜரனு ஆத்தன சங்கட ஊட்டக்கே கூத்தவரலி ஒப்பனு. ஆக மரியலு பகு பெலையுள்ள அச்ச ஜட மாம்சி தைலவன்னு ಒಂದು ಸೇರಷ್ಟು ತಂದು ಯೇಸುವಿನ ಪಾದಕ್ಕೆ ಹಚ್ಚಿ ತನ್ನ ತಲೆ ಕೂದಲಿನಿಂದ ಆತನ ಪಾದಗಳನ್ನು ಒರೆಸಿದಳು. ಆ ತೈಲದ ಪರಿಮಳವು ಮನೆಯಲ್ಲೆಲ್ಲ ತುಂಬಿಕೊಂಡಿತು. ಆದರೆ ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಒಬ್ಬನು, ಅಂದರೆ ಆತನನ್ನು ಹಿಡಿದು ಕೊಡುವುದಕ್ಕಿದ್ದ ಇಸ್ಕರಿಯೋತ್ ಯೂದನೆಂಬುವನು, ಯಾಕೆ ಈ ತೈಲವನ್ನು 300 ಹಣಕ್ಕೆ ಮಾರಿ ಬಡವರಿಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂದನು. ಅವನು ಬಡವರಿಗೋಸ್ಕರ ಚಿಂತಿಸಿ ಇದನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. ಅವನು ಕಳ್ಳನಾಗಿದ್ದು ತನ್ನ ವಶದಲ್ಲಿದ್ದ ಅವರ ಹಣದ ಚೀಲದಲ್ಲಿ ಹಾಕಿದ್ದನ್ನು ತಕ್ಕೊಳ್ಳುವವನಾಗಿದ್ದರಿಂದಲೇ ಹೇಳಿದನು. ಆಗ ಯೇಸು, ಆಕೆಯನ್ನು ಬಿಡು, ನನ್ನನ್ನು ಹೂನಿಡುವ ದಿವಸಕ್ಕಾಗಿ ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಲಿ. ಸರಿ, ನಲ್ಲ ಗವನಿಗೆ ಗಮನಿಸ್ರಿ. ಆಂಡವರಾಗಿಯ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮೇಲೆ 3 ஸ்திரீகள் தைலம் வார்த்திருக்கிறார்கள். கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவ மேலே 3 ஸ்திரீயரு தைலவன்னு ஒய்திதாரே. அநேக நேரங்களில் விசுவாசிகள் இதை குழப்பி கொள்ளுகிறார்கள். ஹலவாறு சமயத்தில் விசுவாசிகளும் இவ்விஷயத்தில் கொந்தளிக்கீடாக்குறாரு. நான் வசனங்களை வாசிக்க நமக்கு நேரம் இல்லை, வாக்கியங்களின் ஓதலிக்க நமக்கு சமயம் இல்லை. ஆனா நான் அந்த ரெஃபரன்ஸ் சொல்றேன், நீங்க குறித்து கொள்ளுங்க. அதில் வாக்கியங்கள் நேர்த்தனே நீ சூச்சிச்சுக்கொள்ளி. லூக்கா 7 அதிகாரத்திலே லூக்கன சுவார்த்தை 7 அத்தியாயத்தில் ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மே பாதத்துல தைலத்தை ஊற்றி இருக்கிறாள். ஒப்ப ஸ்திரீ இயேசுவின பாதத மேல தைலவனு ஒய்திதாளே. லூக்கா 7 அது சொல்லப்பட்டிருக்கு. லூக்கன சுவார்த்தை 7 எழல்பட்டிதே. அந்த ஸ்திரீ பாவி ஆகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆ ஸ்திரீ பாப்பியாத ஸ்திரீ என்பதாக எழல்பட்டிதே. நல்ல கவனிங்க கமனிஸ்ரீ. இந்த சம்பவம் நடந்தது நாயின் ஊர்ல நடந்த சம்பவம். ஈ கட்டனே நாயின் எம்ப ஊரினல் நடந்த கட்டனே. எப்ப நடந்துச்சுன்னு கேட்டா யாவாக நடியுத்து என்பதா கேளுதுரே. ஆண்டவராகிய இயேசுவின் ஊழியத்தின் துவக்கத்துல நடந்துச்சு. கர்த்தனாத இயேசு கிறிஸ்தனா சேவையா பிராரம்பதலி நடியுத்து. நல்ல கவனிங்க கமனஸ்ரீ. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் துவக்கத்துல இது நடக்கிறது. இயேசு கிறிஸ்தன சேவையா பிராரம்பத்தில் இது நடித்தது. நடக்கிற இடத்துக்கு அந்த ஊருக்கு பேர் என்னன்னா நாயின் ஊருன்னு பேரு. நடந்த கட்டணையா ஊரின எசிறு ஏனென்று கேளுதுரு, அது நாயின் என்ப ஊரு. அதுல யாருடைய வீடுன்னு கேட்டா பரிசேயனாகிய சீமோனுடைய வீடு. அது யார மனை என்பதா கேளுதுரு, பரிசாயனாதா சீமோனா மனை. யார் தைலத்தை ஊற்றுனதுனா பாவியாகிய ஸ்திரீ. தைலவனு யார் ஒய்ததந்த கேளுதரே, பாப்பியாத ஸ்திரீ. திருப்பி சொல்றேன், மத்த எழுத்தேனே ஊரு மன்னிக்கணும், அதாவது
காலம் வந்து ஊழியத்தின் துவக்கத்துல காலம் வந்துட்டு சேவைய பிராரம்பதல்லி ஊரு நாயின் ஊரு ஊரு நாயின் எம்ப ஊரு அந்த வீடு பரிசேயனாகிய சீமோனுடைய வீடு ஆ மனே பரிசேயனாத சீமோனான மனே அந்த ஜோன் எந்த பகுதின்னு கேட்டா அது கலிலேயா யாவ பிராந்தியாந்த கேளுதற அது கலிலாயா ஏன்னா நாயின் ஊர் கப்பர்நகூமுக்கு 6 மைல் தொலைவில் இருக்கு அது கலிலேயாவில் இருக்கிறது நாயினம்பனு ஊரு கப்பர்நோமுகே 6 மைல் தூரத அந்தரதல் இது அது கலிலாய அந்த ஸ்திரீக்கு பேர் சொல்லப்படல ஆனால் அவள் பாவியாகிய ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆ ஸ்திரீகே எஸ்ரி ஹெழல் படல் இல்ல அதரே பாப்பியாத ஸ்திரீ அந்த ஹெழல் பட்டிதே இது முதல் தடவை இது முதல்லே பாரு சரி இரண்டாவது எரடனேதாகி யோவான் சுவிசேஷம் 12வது அதிகாரத்துல இப்ப நம்ம வாசித்தோம்ல அந்த பகுதியில் யோகான சுவார்த்தை 12வது அத்தியாயத்துல இங்க ஓதிதுவல்ல ஆபாக மரியாள் தைலத்தை ஊற்றின சம்பவம் மரியலு தைலவனு ஹோய்தந்த சம்பவம் இது நடந்தது பெத்தானியாவில இது நடந்தது பெத்தானியதல்லி பெத்தானியா இருக்கிற ஜோன் வந்து யூதேயா பெத்தானியா இருக்க பிராந்தியா யூதாயா நல்லா கவனிங்க கமனிஸ்ரி இது வந்து நடக்கிறது பெத்தானியாவில அது இருக்கிறது யூதேயா பகுதியில இருக்கிறது இது நடந்தது பெத்தானியதல்லி அது இருவந்தது யூதாயாதல்லி நடக்கிற வீடு மார்த்தாள் மரியாளுடைய வீடு நடந்த மனே அது மார்த்தாள் மரியாள மனே இங்க இயேசுவின் பாதத்துல இங்க தைலத்தை ஊற்றுகிறது மரியாள் இயேசுவின பாதத்தில் தைலவனு ஹோய்த்திருவது மரியலு நல்லா கவனிங்க கமனிஸ்ரீ முதல் ஸ்திரீ எந்த ஊர்ல முதல ஸ்திரீ யாவ ஊரல்ல நாயின் ஊர்ல எந்த காலம் ஊழியத்தினுடைய துவக்கம் யாருடைய வீட்டுல அந்த ஜோன் அந்த ரீஜன் என்ன பேர் யூதேயாவா கலிலேயாவா அது கலிலேயா சரியா ஊற்றின ஸ்திரீ யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு பாவியாகிய ஸ்திரீ இப்ப ரெண்டாவது இது எந்த ஊர்ல சத்தமா சொல்லுங்க எந்த ஊர்ல சிலுவை இது ஊழியத்தின் முடிவுல சொல்லுங்க ஊழியத்தின் முடிவுல சிலுவைக்கு 6 நாள் முன்னாடி பஸ்கா பண்டிகை வர இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லுது அப்ப சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது 6 நாள் முன்னாடி இந்த சம்பவம் நடக்குது சரியா யாருடைய வீட்டுல நடக்குது எந்த ஊர்ல எந்த ஜோன் எந்த ரீசன் யூதேயாவில நடக்குது பாதத்துல தைலத்தை ஊற்றுகிறது யாரு மரியாள் சரியா மூணாவது ஒரு சம்பவம் இருக்கிறது மூரனே வந்து கட்டணே இது மத்தேயு 24லயும் மத்தேயு 24க்குறலயும் மார்க்கு 16லயும் இருக்கு மார்க்கு 16லயும் இது இது நடந்தது இயேசு சிலுவையில மரிக்க 2 நாள் முன்னாடி இது நடந்தது இயேசு சிலுவையில பிராண கொடுவா 2 தினக்கு முன்னது சிலுவையில மரிக்கிறதற்கு 2 நாள் முன்பாக சிலுவையில பிராண கொடுவா 2 தினம் முன்னதுவாகி நல்லா கவனிங்க கமனிஸ்ரீ பாவியாகிய ஸ்திரீ தைலத்தை ஊத்துனது எந்த காலம் பாப்பியாத ஸ்திரீ தைலவன்னு ஒய்தது யாவ காலா ஊழியத்தின் சேவையா மரியாள் தைலத்தை ஊத்துனது சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி 6 நாள் முன்னாடி வெரி குட் வெரி குட் மரியாளு தைலவன் அச்சுது எஷ்டு தினங்கள முந்தே வெரி குட் இப்ப கடைசியா இந்த ஸ்திரீ தைலத்தை அவருடைய தலையில ஊற்ற வருகிறாள் இது சிலுவைக்கு எத்தனை நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி இக இ ஸ்திரீ தைலவனு தலை மேல ஒயிலுக் பர்த்தால இது எஷ்டு தினங்கள முன்ச்சே இதே பெத்தானியா ஊர்ல இதே பெத்தானியா ஊரல்லி இந்த பெத்தானியா இருக்கிறது யூதேயா சொல்லுங்க பெத்தானியா இருக்கிறது என்ன ஜோன் யூதேயா பெத்தானியா இரத்தக்கது யகூதா பிராந்ததல்லி இந்த இடம் நடக்கிற வீடு வந்து குஷ்டரோகியா இருந்த சீமோன் இ நடித்திருத்தக்கந்த ஸ்தல குஷ்டரோகியாகித்த சீமோனா நல்லா கவனிங்க இது என்ன சீமோன் குஷ்டரோகியா இருந்த சீமோன் இது என்ன ஜோன் கலிலேயாவா யூதேயாவா சொல்லுங்க யூதேயா அங்க ஒருத்தர் இருந்தார்ல முதல் ஸ்ரீ ஊற்றினார்ல பரிசேயனாகிய சீமோன் அது இருந்தது எந்த இடம் கலிலேயா அது வேற இது வேற அந்த சீமோன் வேறு இந்த சீமோன் வேறு முதல்லதாகி ஹொயல் பட்ட மனே அதுனு சீமோனா அதுல அவனு பரிசாயனாத சீமோனா அது கலிலாய பிராந்தியா ஈ சீமோனா பேரு இந்த மூணு சம்பவங்களும் வெவ்வேறு சம்பவம் இம்மூறு கட்டணைகளும் பேரு பேரியாத கட்டணை மூணையும் ஒன்னா போட்டு குழப்பப்படாது மூறன்னு ஹாக்கி கொந்தல கீடு மாடுக்கோ நிறைய பேரு அந்த பாவியாகிய ஸ்திரீ மரியாள்னு சொன்ன ஆட்கள்லாம் உண்டு
ತುಂಬಾ ಜನ ಪಾಪಿಯಾದ ಸ್ತ್ರೀ ಮರಿಯಲ್ ಅಂತ ಹೇಳಿದ ವ್ಯಕ್ತಿಗಳೆಲ್ಲ ಉಂಟು. ಏನ ಇದ ಸೊಲ್ರೇನಾ? ಯಾಕೆ ಇದನ್ನ ಹೇಳ್ತೇನೆ? ಕಂಡಿಪ್ಪಾ ನೀಂಗ ಪರಲೋಕಂ ಹೋಗುವಿಂಗ. ಖಂಡಿತವಾಗಿ ನೀ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗ್ತೀರಿ. ಮರಿಯಾಳ ಪಾಕ ವೇಂಡಿರ್ಕೋ. ಮರಿಯಲನ್ನ ನೋಡಬೇಕಾಗಿರ್ತದೆ. ಉಂಗಳು ರೊಂಬ ಧರ್ಮ ಸಂಕಟಮಾ ಇರ್ಕೋ. ನಿಮಗೆ ತುಂಬಾ ಧರ್ಮ ಸಂಕಟವಾಗಿದೆ. ಅಮ್ಮ ಉಂಗಳು ಕೂಡಿಂಗ ವಾ, ನೀ ಮೊದಲ ಇಂಗ ವಾ. ಅಮ್ಮ ಕರೀತಲ್ ಬಾಯಿಲಿ, ನಿನ್ ಮೊದಲ್ ಬಾಯಿಲಿ. ನಾನ್ ತಾನ ಪಾಪಿಯ ಸ್ತ್ರೀ ತೆರೀಮಾ ಉನಕ್ಕೆ? ನಾನೇ ಪಾಪಿಯ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಗೊತ್ತಾ ನಿನಗೆ? ಖಂಡಿತ ಕೇಳ್ಪಾಂಗ ಇಲ್ಲಯಾ? ಖಂಡಿತ ಕೇಳ್ತಾರಲ್ಲ. ಅಲ್ಲ, ವೆವ್ವೇರು ಸಂಭವಂ ವೇದ ರೊಂಬ ತೆಳಿವಾ ತಾನ್ ಸೊಲ್ಲುದು ಎಲ್ಲಾವತ್ರಿಯಂ. ವಾಕ್ಯವು ಎಲ್ಲವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ತದೆ. ನಮ್ಮ ತಾನ್ ಪೊಟ್ಟು ಕೊಳಪಿಕ್ರೋ ಇಲ್ಲ, ನಾವೇ ಆಕೆ ಗೊಂದಲಕ್ಕೀಡಾಗೋದು. ಸರಿ, ಅದನಾಲ ಇನ್ನು ಮೂರು ಸಂಭವವು ವೆವ್ವೇರು ಸಂಭವಂ. ಮೂರು ಸ್ತ್ರೀಗಳ್ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಮೇಲೆ ತೈಲತ್ತೆ ಊಚಿ ಇರುಕ್ರಾರ್ಗಳ್. ಮೂರು ಘಟನೆಗಳು ಬೇರೆ ಬೇರೆಯಾದ ಘಟನೆಗಳು. ಮೂರು ಸ್ತ್ರೀಯರು ಸಹ ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ತೈಲವನ್ನು ಒಯ್ದಿದ್ದಾರೆ. அதனால மூணை குழப்பிக்கிற வேண்டாம். அதிரின் மூரன்னு கொந்தலக்கீடு மாட்ட. இப்ப நான் அந்த மரியாளுடைய சம்பவத்தை சொல்லிட்டு சிலுவைக்குள்ளாக போகலாம். ஈக மரியாள சம்பவம் நோடி சிலுவை உலகாக போகணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிப்பதற்கு ஆறு நாட்கள் இருக்கிறது. இயேசு கிறிஸ்தனு பிராண கொடலிக்கு இன்னும் ஆறு தினங்கள் இவ. தன்னுடைய ஊழியத்தை அவர் நிறைவு செய்து விட்டார். தன்ன சேவையன்னு கொனைகாணிசிதானே. இதற்கு பிந்தைய அந்த ஆறு நாட்களும் அவர் ஊழியம் எதுவும் செய்யல. தேவாலயத்துக்கு போனார் வந்தார் அவ்வளவுதான். ಈ ಆರು ದಿನಗಳ ಮುಂಚಿತವಾಗಿ ಆತನ ಸೇವೆ ಯಾವುದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ, ದೇವಾಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದನಷ್ಟೇ. ಊಳಿಯಂ ನೆರವು ಸೇಯಪಟ್ಟಾಯಿತು. ಸೇವೆಯು ಕೊನೆ ಗಾಣಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಂಡವರ್ ಕರ್ತನು ಮಾರ್ಥಾಲ್ ಮರಿಯಾಳುಡಿಯ ವೀಟಿರ್ಕ ವಂದಿರುಕ್ರಾರ್. ಮಾರ್ಥಲ ಮರಿಯಾಳ ಮನೆಗೆ ಬಂದಿದ್ದಾನೆ. ಅವರುಡಿಯ ಅವರ ಊಳಿಯತ್ತಿನುಡಿಯ ನಾಟ್ಕಲ್ಲ ನಡೆದ ತೊಳೆವು ವೇದ ಪಂಡಿತರುಡಿಯ ಕರುತ್ತುಪಡಿ 34,641 ಕಿಲೋಮೀಟರ್. ಆತನು ಸೇವೆಯಲ್ಲಿ ನಡೆದಂತ ಮೊತ್ತ 34,641 ಕಿಲೋಮೀಟರ್. 641 ಕಿಲೋಮೀಟರ್. 34,641 ಕಿಲೋಮೀಟರ್ಸ್. 34,641 ಕಿಲೋಮೀಟರ್. ಇವ್ವಳವು ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದು ತನ್ನ ಊಳಿಯತ್ತೆ ನೆರವು ಸೇದಿರುಕ್ರ. ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದು ತನ್ನ ಸೇವೆಯನ್ನು ಪೂರ್ತಿಗೊಳಿಸಿದಾನೆ. ಇದು ಇಂದ ಕಡಲ ನಡೆದದು. ಇದು ಇದು ಸಮುದ್ರದ ಮೇಲೆ ನಡೆದದ್ದು. ಒಲಿವ ಮಳೆಗೆ ಪೋನದು. ಎಣ್ಣೆ ಮರ ಗುಡ್ಡಕ್ಕೆ ಹೋದದ್ದು. ಜೋಮಣ್ಣ ಪೋನದು. ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ಹೋದದ್ದು. ಅನಾಂತರತ್ತಕ್ಕೆ ಪೋನದು. ಅಡವಿಗೆ ಹೋದದ್ದು. ಅದೆಲ್ಲ ಕಣಕ್ಕೆ ಕಿಡಿಯಾದು. ಇದೆಲ್ಲ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. ಇಂದ ಊರ್ಲಿಂದ ಇಂದ ಊರು ಪೋನಾರು. ಈ ಊರಿಂದ ಈ ಊರಿಗೆ ಹೋದನು. ನಾಸರೇತ್ಲಿಂದ ಕಪರ್ನೌಮ್ ಬಂದಾರು. ನಜರೇತಿನಿಂದ ಕಪೆರ್ನೋಮಿಗೆ ಬಂದನು. ಕಪರ್ನೌಮ್ಲಿಂದ ಯೆರೂಸಲೇಮ್ ಪೋನಾರು. ಕಪೆರ್ನೋಮಿನಿಂದ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋದನು. ಅಂದ ರೆಕಾರ್ಡ್ ಅಡಿಪಡೆಯಲ್ಲ ಇತ್ತನ ಕಿಲೋಮೀಟರ್. ಆ ಶೇಖರ್ನ ಅಡಿಯಲ್ಲೇ ಈ ಲೆಕ್ಕಾಚಾರ. ಮುಳು ಕಿಲೋಮೀಟರ್ ಕಣಕ್ಕಿಟ್ಟಾಲ್ ಎಲ್ಲವನ್ನು ಕಿಲೋಮೀಟರ್ ಲೆಕ್ಕ ಮಾಡಿದ್ರೆ ಮುಳು ಭೂಮಿಯ ಸುತ್ತಳವಕ್ಕೆ ಅದು ಸಮವಾಗ ಇರುಕ್ರದಾ. ಭೂಮಿಯ ಸುತ್ತಲತೆಗೆ ಅದು ಸಮವಾಗಿರ್ತದೆ ಅಂತೆ. ಮುಳು ಭೂಮಿ ಒಂದು ದಡವ ಅಡಿ ಸುತ್ತಿ ಬಂದ ಮಾದರಿ ಇಸ್ರಾಯೇಲ್ಕ್ಕೆ ಅವರು ನಡೆದಿರುಕ್ರ. ಭೂಮಿಯನ್ನು ಒಂದಾವರ್ತಿ ಸುತ್ತಿ ಬರುವ ರೀತಿಯಲ್ಲಿ ಇಸ್ರಾಯೇಲರಲ್ಲೇ ಸುತ್ತಿ ಬಂದಿದ್ದಾನಂತೆ. ಎದಕ್ಕೆ ಇದು ಸೊಲ್ರೇನಾ? ಇದನ್ ಯಾಕೆ ನಿಮ್ಗೆ ಹೇಳ್ತೇನೆ? 1000 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಪಾದಗಳು ಎಪ್ಪಡಿ ಇರುಕಂ. ಇಷ್ಟು ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದಂತ ಯೇಸುವಿನ ಪಾದಗಳು ಹೇಗಿದ್ದಿರಬೇಕು? ಇಪ್ಪ ಊಳಿಯತ್ತಿನುಡಿಯ ಮುಡಿವು. ಈಗ ಸೇವೆಯ ಅಂತ್ಯ. ಊಳಿಯತ್ತಿನ ಆರಂಭದಲ್ಲಿ ಪಾವಿಯಾಗಿ ಸ್ತ್ರೀ ಪಾದತ್ತಿಲೆ ತೈಲಂ ವಾರ್ತಾಳ್. ಸೇವೆಯ ಪ್ರಾರಂಭದಲ್ಲಿ ಪಾಪಿಯಾಗಿದ್ದ ಸ್ತ್ರೀ ತೈಲವನ್ನು ಒಯ್ದಲು. ಇಪ್ಪ ಊಳಿಯತ್ತೆ ಮುಡಿತಿರುಕ್ರ. ಈಗ ಸೇವೆಯನ್ನು ಕೊನೆಗಾಣಿಸಿದಾನೆ. ಇಪ್ಪ 1000 ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದಾಯಿತು. ಈಗ ಇಷ್ಟು ಸಾವಿರ ಕಿಲೋಮೀಟರ್ ನಡೆದಾಯಿತು. ಕಾಲ್ಗಳು ಮುಳುವುದು ವೆಡಿಪ್ಪು. ಕಾಲ್ಗಳು ಪೂರ್ತಿ ಬಿರುಕು. ಕಾಲ್ಗಳು ಮುಳುವುದು ಪುಣ್ಗಳು. ಕಾಲ್ಗಳು ಪೂರ್ತಿ ಗಾಯಗಳು. ಕಾಲ್ಗಳ ವೀಕಂ. ಕಾಲ್ಗಳಲ್ಲಿ ಬಾತು ಹೋಗುವ. ಇದೋಡು ಕೂಡ ಅವರ ಸಿಲುವೆಕ್ಕೆ ಕಳುವೇಟ್ರಪಡ ಮುಡಿಯಾದೆ. ಇದರೊಂದಿಗೆ ಆತನು ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡಲಿಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ಆಟುಕುಟ್ಟಿ ಶರೀರ ಪ್ರಕಾರವಾಗ ಕಾಯಂಗಳೋಡು ಪುಣ್ಗಳೋಡು ಅಂದ ಸಿಲುವೆಯಲ್ಲಿ ಬಲಿಯಿಡಪಡ ಮುಡಿಯಾದೆ. ಒಂದು ಕುರಿಮರಿಯು ಗಾಯಗಳೊಂದಿಗೆ ಒಂದು ಹುಣ್ಣುಗಳೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲ್ಪಡಲು ಆಗದು. ಆಟುಕುಟ್ಟಿಯ ಶರೀರತ್ತಿಲ ಕಾಯಂಗಳು ಪುಣ್ಗಳು ಇರುಂದಾಲ್ ಅದು ಬಲಿಯಾಗ ಏಚ್ಚುಕೊಳ್ಳಪಡ ಮಾಟಾದು. ಕುರಿಯ ಮರಿಯ ದೇಹದಲ್ಲಿ ಗಾಯಗಳು ದೋಷಗಳು ಇದ್ದರೆ ಅದು ಯಜ್ಞಕ್ಕೆ ಯೋಗ್ಯವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ಅಪ್ಪ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತುವು ಅವರುಡಿಯ ಶರೀರತ್ತಿಲ ಕಾಯಂಗಳೋಡು ಪುಣ್ಗಳೋಡು ಸಿಲುವೆಕ್ಕೆ ಹೋಗ ಮುಡಿಯಾದು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಸಹ ತನ್ನ ದೇಹದಲ್ಲಿ ಗಾಯಗಳೊಂದಿಗೆ ಹುಣ್ಣುಗಳೊಂದಿಗೆ ಶಿಲುಬೆಗೆ ಏರಿಸಲಿಕ್ಕೆ ಆಗುವುದು. ಅಪ್ಪ ಅವರುಡಿಯ ಕಾಯಗಳು ಆಟಪಡ ವೇಂಡು ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆತನ ಗಾಯಗಳು ಗುಣ ಹೊಂದಬೇಕು. ಹುಣ್ಗಳು ಆಟಪಡ ವೇಂಡು. ಹುಣ್ಗಳು ಗಾಯ ವಾಸಿಯಾಗಬೇಕು. ಇಪ್ಪ ನಲ್ಲ ಗಮನಿಸು ಪಾರುಂಗ. ಈಗ ಗಮನಿಸಿ ನೋಡಿ. ಮರಿಯಾಳ್ ಮರಿಯಲು ಒಂದು ರಾತ್ರ ತೈಲ ವಾಂಗಿ ಇರುಕ್ರಾಳ್. ಒಂದು ಸೇರಿಯಷ್ಟು ತೈಲವನ್ನು ಕೊಂಡುಕೊಂಡಿದ್ದಾಳೆ. 320 ml 320 ಗ್ರಾಂ
320 கிராம் அத ஒரு ராத்தல் வாங்கி இருக்கிறாள். ஒன்று சேரஷ்டு தெகுது கொண்டிதாலே 300 பணத்திற்கு வாங்கி இருக்கிறாள். 300 ரூபாய்க்கு கொண்டு கொண்டிதாலே எதற்காக வாங்கினாள்? யாத்தக்காய் கொண்டு கொண்டலு. கர்த்தராகிய இயேசு சொன்னார், கர்த்தனாத இயேசு கிறிஸ்துவின் எழுதர், என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக வாங்கினாள்னு சொன்னார். நன்னன்னு ஊனிடுவ திவசக்காகி தெகுது கொண்டலந்த. இயேசு கிறிஸ்து தான் சிலுவையிலே எப்படி மரிக்க போகிறேன் என்று மரியாளுக்கு சொல்லி இருக்கிறார். இயேசு கிறிஸ்துனு சிலுவேலி ஹேகே மரண ஒந்தலிக்கு தேனேம்புதாகி மரியாளுக்கு ஹேளித்தானே. மரியாள் கர்த்தராகிய இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து ஏராளமான காரியங்களை கற்றுக்கொண்டால் அவருடைய பாதத்திலே அமர்ந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டவள். மரியலு இயேசுவின் பாதத்தில்து ஹலவார் விஷயங்களனு கலித்து கொண்டலு ஆத்தன பாதத்தில்து உத்தம பாகவனு படதவளு. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு மரியாளுக்கு தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். நம்ம கர்த்தனு ரட்சகனாத இயேசு கிறிஸ்தனு மரியாளிகே தன் மரணத குறித்தாகி ஹேளிதானே. மரியாள் அவர் மரிக்க போகிறதை முன்னமே அறிந்தவள். மரியலு ஆத்தனு பிராண கொடுவதனு முதலே அறித்தவளு. அவ யோசிக்கிறா பாருங்க, அதன் யோசிச்சாள் நோடி. மரிக்கும் போது பிராண கொடுவாக கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே மரிக்கும் போது கர்த்தனாத இயேசு கிறிஸ்துனு சிலுவையிலே பிராண கொடுவாக அவரை அடக்கம் பண்ண வேண்டுமே. ஆத்தனன் ஊனிடபேக்கல்ல. யூதர்கள் அடக்கம் செய்யும் போது யகூதியர் ஊனிடுவாக சரீரத்துல தைலத்தை ஊற்றுவார்களே. ஆ சரீரத மேல தைலவன் அச்சுத்தாரல்ல. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தைலத்தை ஊற்றி அவர் ஏன் மாத்தார தைலவன் அச்சு அது மேல தூப வர்க்கத்தை போடுவாங்க. அந்த சரீரத்துல பாடியில இறந்த பாடியில அந்த தூப வர்க்கத்தை போடுவாங்க. அசத்தந்த தேகத மேல தூப வர்க்கவன் அச்சுத்தார. அந்த தூப வர்க்கத்தை சும்மா போட்டா அது பிடிச்சுக்கிறாது இல்லையா, பாடியிலோட ஒட்டாது, கீழே விழுந்துரும் இல்லையா. அதனால முதல்ல தைலத்தை ஊற்றிட்டு அப்புறம் தான் அந்த தூப வர்க்கம் போடணும். ஆ தூப வர்க்கம் ஆக்குற அது சரீரம் கிழக்கே பீழ்த்ததுல அதுல தைலம் ஒண்ணு முதலாச்சு அதன் மேல தூப வர்க்கம் ஆக்குத்தாரு. இப்ப மரியாள் யோசிக்கிறா. இக மரியாள் யோசிச்சாலே அவரை அடக்கம் பண்ணும் போது ஆத்தனன் ஊனிடுவாக அவருடைய அவருக்கு என்னவெல்லாம் தேவைப்படும். ஆத்தனுக்கு ஏனெல்லாம் பேக்காகிருத்தது. முதல்ல அவருக்கு ஒரு கல்லறை வேணும். முதலு ஆத்தனுக்கு கொஞ்சம் சமாதி பேக்கு. ஆனா கல்லறை கட்டுற அளவுக்கு குகை வாங்குற அளவுக்கு என்கிட்ட பணம் கிடையாது. சமாதி கொண்டு கொள்ள வசதிக்கு வந்து குஹேன்னு கொண்டு கொள்ள வசதிக்கு ஹனவில்ல. அடுத்து தைலத்தை ஊற்றுவாங்க. நந்தர தைல ஒண்ணு ஹொய்த்தாரு. அடுத்து தூப வர்க்கம் போடுவாங்க. நந்தர தூப வர்க்கம் ஒண்ணு அச்சுத்தாரு. ஆனா தூப வர்க்கம் வாங்குறதுக்கு என்கிட்ட பணம் கிடையாது, அது ரொம்ப காஸ்ட்லி. தூப வர்க்கம் கொண்டு கொள்ளிக்கு ஹனவில்ல, அது தும்பா பெலை பாழ்வாங்க. செல்வந்தர்கள் பண பணக்காரர்கள் தான் அதை வைத்திருக்க முடியும். ஸ்ரீமந்தரு ஐஸ்வர்யவந்தர் அதனு இட்டிருத்தார. அதனாலதான் யோசேப்பு ஐஸ்வர்யவான் அதை கொண்டு வந்தான். ஆத்திரினால ஐஸ்வர்யவந்தனாத யோசேப்பன் அதனு தந்தா. தன்னால என்ன செய்ய முடியும்னு மரியாள் யோசிக்கிறாங்க. தன்னிந்த ஆகுவது ஏனெம்பதாய் மரியாள் யோசிச்சாள். தைலம் வாங்கலாம்னு தீர்மானம் எடுக்கிறாங்க. தைல ஒன்னு கொண்டு கொள்ளனான் தான் நிர்ணயிஸ்தாள். ஒரு ராத்தல் தைலத்தை வாங்க வேண்டும் என்று தன் மனதிலே நியமிக்கிறாங்க. ஒன்று சேரினஷ்டு தைல ஒன்னு கொண்டு கோபைக்கும் தான் தன் மனசினல்லி நிர்ணயிசுத்தாளே. வார்த்தை சரியா பயன்படுத்துறேன். அப்பதவன் சரியாக உபயோகிச்சேன். அவருக்கென்று சொல்லி இதை கொடுக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய மனதிலே நியமிக்கிறாங்க. ஆத்தனிக குடல் என்று தன் மனசினல்லி நிர்ணயிசுத்தாளே. நல்லா கவனிச்சு பாருங்க. சனா கவனிச்சு நல்லா கவனிச்சு பாருங்க. சனா யோசிச்சு நோடி. எல்லாரும் உயிரோடு இருக்கிற இயேசுவினிடத்தில் என்ன வாங்கலாம் என்று நினைத்தார்கள். எல்லாரும் ஜீவந்த வாங்கிருவா இயேசுவின் இந்த ஏனு படக்கொள்ளணும் என்பதா யோசிச்சு. பேதுரு தலைமை பதவியை வாங்கிடலாமான்னு பார்த்தாரு. பேத்ருனு பிரதான வந்து அப்போஸ்தலத்தன படுக்கொள்ளணும் என்பதா நோடிதா. இன்னும் ரெண்டு சீஷர்கள் தன்னுடைய தாயாரோடு வந்து வலது பாரிசத்துல இடது பாரிசத்துல உட்காருகிற சீட்டை வாங்கி பெறலாமான்னு பார்த்தாங்க. இன்னும் இப்ரு சிஷ்யரு தாய் ஒந்திக வந்து எட பலகடைவ குறிச்சியலி படக்கொள்ளணும் தான் நோடுதரு. யூதா இஸ்காரியோத்து அவரிடத்துல இருந்து எவ்வளவு காணிக்க படத்தை சுருட்டலான்னு பார்த்தான். இஸ்கரேத் யூதனு ஆத்தனிந்தா காணிக்க சீலத்திருந்த எஷ்டனு தக்கொழு போது தான் நோடுதா. சீஷர்கள் எல்லோரும் கேட்டாங்க, இந்த ராஜ்யத்தை எப்பொழுது எங்களுக்கு கொடுப்பீங்க? நினைக்கல ஜீவதிந்தி தெகுது கொள்ளணும்.
மரித்த பிறகு அவருக்கு நான் என்ன செய்யலாம் ஆத்தனு பிராண கொட்ட மேல ஆத்தனிகாகி நான் ஏனென்னு மாடலி எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற இருதயம் பாருங்களேன் ஸ்டு பெலை பாழ்வோ அந்த ஹிருதய நொடி ஆண்டவருக்கு ஆண்டவரே நீங்க எனக்கு என்ன செய்வீங்கன்னு கேட்ட ஆட்கள் தான் அதிகம் தேவரத்ரா நனக்கு ஏனு மாடுத்திரமதா கேளித வியக்திகளே ஏச்சு ஆனா நல்ல பங்குனா என்ன தெரியுமா அவங்க இருதயம் எப்படி இருக்கு தெரியுமா ஆண்டவரே நான் உமக்கு என்ன செய்யட்டும் உத்தம பாக அவர ஹிருதய ஏகிர்த்தது என்னால சுவாமி நான் நிமக்கு ஏனு மாடலி என் ஆலயத்துக்கு நான் என்ன செய்யட்டும் நான் ஆலயக்கு நான் ஏனு மாடலி இந்த வருஷத்திலே நான் கர்த்தருக்கென்று என்ன நியமித்து என்ன செய்யட்டும் ஈ வருஷதலி கர்த்தனிகெந்து ஏனன்னு நிர்ணயிசி ஏனன்னு மாடலி இந்த வருஷத்திலே நான் எவ்வளவு பணம் கொடுக்கட்டும் ஈ வருஷதலி எஷ்டு ஹனவன்னு நான் கொடலி இந்த வருஷத்திலே நான் எத்தனை ஆலயங்கள் கட்ட உதவட்டும் ஈ வருஷதலி எஷ்டு ஆலயங்களன்னு கட்டலும் நான் நிறைவாகலி இந்த வருஷத்துல நான் எவ்வளவு சுவிசேஷத்தை எத்தனை பேருக்கு அறிவிக்கட்டும் ஈ வருஷதலி சுவார்த்தை எஷ்டு மந்திக சாரலி உமக்கு நான் என்ன செய்யட்டும் நினைக்கிற பாருங்க நிமகாகி நான் ஏனாதரும் மாடுபேக்கு வந்த நினைச்சால் நோடி எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும் எவ்வளவு ஒரு விலையேற பெற்ற இருதயம் பாருங்களேன் எஷ்டு பெலை பாழ்வ ஹிருதய நொடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா இப்ப அடக்கம் பண்ணும் நாளுக்காக வைத்திருந்ததை ஈக ஊனிடுவ தினக்காகி இட்டதன்னு இயேசுவை பார்த்த மாத்திரத்துல இயேசுவனு நோடித மாத்திரக்கு அவருடைய பாதங்களிலே கொண்டு வந்து ஊற்றி விட்டாள் ஆத்தன பாதக்கே தந்து ஓய்து விட்டலு அவருடைய பாதத்திலே ஊற்றுகிறாள் ஆத்தன பாதக்கே ஒழித்துதால நல்லா கவனிச்சு பாருங்க சன்ன கவனிச்சு அந்த தைலத்தை வாங்குறது சாதாரண விஷயம் இல்ல ஆ தைலவனு கொண்டு கொள்வது சாதாரணவாத விஷயம் அல்ல 300 பணம் 300 ஹனா அந்த நாட்கள்ல ஒரு நாள் கூலியே ஒரு பணம் தான் ஆ தினங்களில் ஒன்று தினத கூலியே 1 ரூபாய் மத்தேயு 22 சொல்லப்பட்டிருக்கிறது மத்தாயா 22 எழுதப்பட்டது அசிங்க பார்க்கலாம் மத்தேயு புத்தகம் 22 மத்தாயு சுவார்த்தை 22 ஓதுரி வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி போதும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பணம் கூலியா சொல்லுங்க ஒரு பணம் அப்ப 300 நாள் கூலி எவ்வளவு நீங்க வளைச்சு வளைச்சு எழுதுறதெல்லாம் கவனமா இருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க எழுதுற பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பதில் சொல்லுங்க பாக்கலாம் ஒரு நாள் கூலி எவ்வளவு அப்ப 300 நாள் கூலி எவ்வளவு 300 நாள் கூலி 300 பணம்னா ஒரு வருஷத்துல 52 ஓய்வு நாளை கழிச்சுட்டு வருஷம் முழுவதும் வேலை பார்க்கணும் தினக்கு 1 ரூபாய் அந்த எழுதுற 300 ரூபாய் அந்த 300 தினம் அந்த எழுதுற வருஷத்துல 52 தினங்களனு கலது இன்னிலிதா எல்லா தினங்களும் கிளச நோடுபேக்கு ஓய்வு நாளை கழிச்சுட்டு எல்லா நாளும் வேலை பார்த்து சம்பாதிக்கணும் சபத் தினம்னு மாத்திர தெஜிசி இன்ன எல்லா தினங்களும் கிளச மாடுபேக்கு சி எல்லாம் போட முடியாது பாருங்க அல்லி சி எல்லாம் அக்லிக் ஆகலாம் சரி சம்பாதிச்சு செலவு பண்ணக்கூடாது கர்ச்சு மாடுபாரு அத பத்திரமா வச்சிருக்கணும் அதன்னு பத்திரவாகிட்டு இருபேக்கு அப்படி வச்சிருந்தாதான் அந்த தைலத்தை வாங்க முடியும் ஆ ரீதி இட்டிதுரேனே தைல கொண்டு கொள்ளிக் ஆகுது அப்ப எவ்வளவு பிரயாசம் எடுத்திருக்க பாருங்க எஷ்டு பிரயாசப்பட்டிதல் நோடி கர்த்தருக்கு செய்யறதுக்காக கர்த்தனிகாய் மாடல் நல்லா பாருங்க சன கமனிஸ் மார்த்தாள் கூட பிரயாசப்பட்டா மார்த்தலு பிரயாசப்பட்டலு உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக ஜீவந்தவாகித்த இயேசு கிறிஸ்துனிகாய் நல்லா சமையல் பண்ணி கொடுத்தா ஒள்ளி அடிக மாடி கொட்டலு போற போக்குல 4 பிளஸிங்க சொல்லிட்டு போயிருவாரு ஓகோ ரீதியல் 4 ஆசீர்வாதம் கொடுத்துட்டு ஒக்கறேன் ஜோமனுங்க ஆண்டவரேன்னு சொன்னா சல்ப பிரார்த்து ஸ்ரீ தேவரேன் 4 ஜோமனியாவது ஆசீர்வாதத்தை வாங்கி தந்துருவாரு 4 பிரார்த்தனை மாடியாவது ஆசீர்வாதம் படுக்க விடுவோம் உயிரோடு இருக்கிற போது பிரயாசப்பட்டவர்கள் உண்டு ஜீவந்தவாகிருவாக பிரயாசப்பட்டவர் உண்டு ஆனா அவர் மரித்த பிறகுதான் இந்த மரியாள் அவளுக்கு காரியங்களை செய்ய போறா ஆதரே அத்தனு கத்திசித மேலனே அத்தனைக்கு காரியங்களை மரியல் மாட்ட எந்த பிரதிபலனையும் அவற்றை இருந்து எதிர்பார்க்கல பாருங்க அந்த யாவதே பிரதிபலவன் அத்தனை மரித்த பிறகு கையில கொடுத்திருந்தா கூட ஒரு 6 நாள் மேல போட்டு இருந்திருப்பாருல கம கமன் இருக்கும்ல
கைகாதரு கொட்டினு ஆறு தினம் மேல இட்கொள் திதிர்த்தான். உண்மை என்ன தெரியுமா? நிஜம் என் கொத்தா, மரியாள் பாதத்துல ஊற்றுனதுனாலதான். மரியலு பாதைக்கு ஒய்திதறிந்தல் அவருடைய கால்களின் புண்கள் ஆற்றப்பட்டது. ஆத்தன கால்கள காயகள் குணவந்தது. அவருடைய காயங்கள் ஆற்றப்பட்டது. ஆத்தன காயகள் குணவந்திதவு. இயேசு சிலுவையிலே பலியிடுவதற்கான பழுதற்ற பலியாக மாற்றப்பட்டார். இயேசு சிலுவை கேரிசல் படலு தோஷவில்லதாக பரிபூர்ணநாதர். அவரை பழுதற்ற பலியாக மாற்றின பெருமைக்குரியவள் மரியாள். தோஷவில்லதாக மாடித ஒன்று மெச்சுகைக்கு பாத்திரலு மரியலு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமென் எழுத்திரே. உலகத்தின் பார்வையில மரியாள் செய்தது ஒரு சொதப்பல். லோக்காக்கு அனுசாரவாகி மரியலு மாடித்து ஏனோ ஒன்று தப்பாத காரியா. எதற்கோ வாங்கி வைத்திருந்ததை இப்படி கொண்டு வந்து பாதத்திலே ஊற்றிவிட்டாள். யாவதுக்கோ கொண்டு கொண்டு இட்டு இருத்தி பாதக்க ஒய்திதால. உலகத்தின் பார்வையில இது ஒரு சொதப்பல். லோக்கத அனுசாரவாகி இது தப்பாத கணனியா. ஞானம் இல்லாத செயல், ஞானமில்லாத கிரிய, அறிவில்லாத செயல், புத்தி இல்லாதந்த வந்து கிரிய. இப்படி இப்படி பட்ட பிரயாசங்களை வீணாக்கி விட்டாள். பட்டந்த பிரயாசவனும் வெர்த்த கொலிசிதால. உலகத்தின் பார்வையில் அது சொதப்பல் பிரதே. லோக்கத திருஷ்டிக்கு அது கணவர். பரலோகத்தின் பார்வையில் அது வெளியேற பெற்ற காரியம். பரலோகத திருஷ்டிக்கு இது பகல பெலைபாலும் வந்து காரியம். கர்த்தருடைய சமூகத்துல நின்னு சொல்றேன், தேவர சமூகத்தில் நின்று ஒரு நாளும் யாவத்திகும் என் வாழ்க்கையில நான் சொதப்பிட்டேனேன்னு கவலை மட்டும் படாதீங்க. நான் பாலினல் தடவரிசு விட்டேமதா யோசிச்சு செய்யாம இருந்திருக்கலாமேனு கடந்த காலங்களை நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காதீங்க. இறுதி மாடபாரதித்து எமதா கத்த காலம் வாழ்க்கையில எந்த பகுதியில் சொதப்பி இருந்தாலும் நிம்ம பாலினலி யாவதே கடை தடவரிசிதரும் அதை நன்மையாக மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். சுபக்கரவாகி மாடல் ஆத்துனு சக்தனாகிதானே. அவருக்கு தெரியும் எந்த காரியத்தை எப்படி மாற்றணும்னு. யாவ காரியவனு ஏகே பதலாயிசுவே. யோனா போய் உள்ள படுத்து கிடந்தது உண்மைதான். யோனா கப்பலுக்குள்ள படுத்து கிடந்தது உண்மைதான். யோனா அடகின உலக மழகித்து நிச்சவே. அது ஒரு பெரிய சொதப்பல் தான். அது வந்து தொட்ட தடவரிசுவிக்க. ஆனா இயேசு வந்தபோது என்ன சொன்னார் தெரியுமா? இயேசு வந்தாக என்ன எழுது? யோனாவின் காரியத்தை அடையாளமா மாத்தினார் பாருங்க. யோனா காரியவனு சூச்சனை பதிலாக. யோனாவின் அடையாளமே அல்லாமல் யோனன சூச்சனை அல்லது வேறொரு அடையாளம் உங்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை சொன்னார் பாருங்க. வேறொரு சூச்சனை கொடலாக எல்லாம் தெளிதா. எந்த சொதப்பலா இருந்தாலும் அதை நன்மையாக மாற்ற அவரால முடியும். யாவதே தடவரிசுக்கு எதிராக அதனு சுபகரவாய் பரிவர்த்தல் ஆத்தனை சுவாசிக்கிறவர்கள் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சந்ததி புதிய உடன்படிக்கை ஆவியின் பிரமாணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். சாரல சந்ததி ஒச உடன்படிக்கை ஆத்மான அவரால் முடியும். அவர் மாத்திக்கிறவாருன்னு வேணும்னே சொதப்பப்படாது. ஆத்தனு சரியா பதலாயிஸ்தானந்த பேக்கந்தனே தடவர்ஸ்கோ பாருது. ஏன்னா தெளிவாக பேச வேண்டியிருக்கு பாருங்க. ஏன் ஸ்பஷ்டமாக எழுவேக்கல்ல. எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவாரு. அதாவது நன் தீமையை நன்மையாக மாற்றுவார்னு சொல்லி தீமை செய்யப்படாது. கேடனு மேலாகி மாடத்தனந்த திலிது கேடன் மாடக் முந்தா. கடந்த காலங்கள்ல கத்த காலத்தில் உங்களை அறியாம நிம்ம திலியது இருவை இயல்பா மாற்ற
அதன் சுபகரவாகிய தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கு. தேவரு சக்தி உள்ளவனாக எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள சிலுவைக்குள்ளாக கடந்து போகலாம். தேவர் வாக்கியத உலகா சிலுவைக்கு நேரவா 13வது அதிகாரம் யோவான் 13:1 வாசிங்க. யோகான் 13:1 வாக்கிய ஓதுற முக்கியமான ஒரு காரியத்தை நாம தியானிக்க போகிறோம். முக்கியமாத ஒரு காரியம் நாம் தியானிச்சலி தேவை. சிலுவைக்கு முன்பாக இந்த காரியத்தை அறிந்து கொள்வது அவசியம். சிலுவைக்கு முன்சித்துவாகி காரியவன்னு தில்கொள்வது முக்கியம். தயவு செய்து ரொம்ப ஷார்ப்பா கவனிங்க. பல கமன அரிசி இதன் கமனிசரி. ஆன்லைன்ல பார்க்கிறவர்களும் தயவா நல்ல கவனிங்க. நேர பிரசாரத்தில் நோடுபவரும் பல கமன அரிசி நோடு. ஏன் நான் சொல்றேன்னா, இதன் யாக்கி நம்ம கேள்வித்தன ஏன் அநேகரால சிலுவையை விளங்கி கொள்ள முடியலைனா, யாக்கே சிலுபேன்னு அளவறிந்த அர்த்தம் அடிக்கொள்ள ஒரு காரியம் தெரியாததுனால. இ ஒன்று காரியா தெரியாத காரணவே. சரியா, இந்த ஒரு விஷயம் தெரியாததுனால. இ ஒன்று காரியா தெரியாத காரணம். அதனால அதை நான் சுருக்கமா அதே நேரம் இதன் பல சூக்ஷ்மவாகி அதே ரீதியில் உங்களுக்கு புரியும்படியா நமக்கு அர்த்தமாக வார்த்தைகளை நான் கவனமாய் பயன்படுத்தி சொல்ல விரும்புகிறேன். வாக்கிய ஒன்னு கமன அரசி நமக்கு ஹேழல் பயசுத்தேனே. அதனால கொஞ்சம் உற்று கவனிங்க. செல்பனி கமன அரசி 13வது அதிகாரம் 13வது அத்தியாயம் 1வது வசனம் 1வது வாக்கியம் வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். போதும், மீண்டும் ஒரு விசை தமிழ்ல எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மீண்டும் ஒரு விசை, யாருடைய கரங்களில் எல்லாம் வேதம் இருக்கோ அத்தனை பேர் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அத்தனை பேர் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான அன்பு வைத்தார். கன்னடத்துல கன்னடத்துல எல்லாரும் சரி ஓதனா. பஸ்கா ஹப்பத முந்தே இயேசு தானு ஈ லோகவனு பிட்டு தந்தைய பலிகி ஹோகபேக்காத கால பந்தெந்து திலுக்கொண்டு லோகதல்லிருவ தன்னவரனு பிரீத்திசி பரிபூர்ணவாகி அவரனு பிரீத்திசுத்தா பந்தனு. நல்ல கவனிங்க. சனா கவனிசரி, இந்த ஒரு காரியம் விளங்கிட்டுனா ஒன்று காரியம் அர்த்தவாதுற பல காரியங்கள் உங்களுக்கு விளங்க ஆரம்பிச்சிடும். அளவார் காரியங்கள் நமக்கு அர்த்தவாக்கத. சிலுவைக்கு முன்பாக சிலுவைக்கு முன்சித்துவாகி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நான் தெளிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம் உண்டு. ஒரு குறிப்பிட்ட உடன்படிக்கையை பற்றி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒன்று சூச்சிசல் பட்ட அந்த உடன்படிக்கை குறித்தாக எழுத்தனே. நல்ல கவனிங்க. கவனிசரி, பழைய ஏற்பாட்டில் எப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்கன்னா, அலை உடன்படிக்கையில் ஹேக உடன்படிக்கை மாடுத்தார். பொதுவா ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே, உதுவாகி இப்ரு உடம்படிக்கை மாட்கொள் தரான் திட்டுக்கொள்ளா நிறைய காரியங்களுக்கு அதை அடையாளமா செய்வாங்க. தும்பா காரியங்களுக்கே அது ஒன்னு சங்கேத்தவாகி மாடுத்தார. இப்ப ரெண்டு பேர் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும் போது இவர் ஒரு ஆட்டுக்குட்டி அவர்கிட்ட கொடுப்பார். இப்ரு உடம்படிக்கை மாடுவாக ஒவ்வொரு குறிமரியனும் இன்னொரு எதிராகி இருபவர் கொடுத்தார். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை இவர்கிட்ட கொடுப்பார். அவரு வந்து குறிமரியனு இவருக்கே கொடுத்தார. அப்படி உடன்படிக்கை பண்ணுவாங்க. அரித்தி உடன்படிக்கை மாட்கொள்தார. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, கிலோ பிரியன் மாடுத்தார். அந்த நாங்கள் போர்த்திருக்கிற அந்த சால்வ இருக்குல்ல, அந்த ரோப், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுப்பாங்க. அவருடைய சால்வையை எடுத்து இவங்க போர்த்தி கொள்ளுவாங்க. அவரை ஒதுக்கேன்னு தெகுது இவர் ஒத்துக்கொள்தார. சில பேர் என்னன்னா, தங்களுடைய பெல்ட் இருக்கு இல்லையா, தங்களுடைய இடை கச்சை, அதை எடுத்து அவங்ககிட்ட கொடுப்பாங்க. கெலோபுரு தம்ம பெல்ட் அத்துவா நடுக்கட்டு இதெல்லாம் அதனு தெகுது அவருக்கே கொடுத்தார். அதுல கத்தி எல்லாம் சொறி இருக்கும், அந்த கத்தியோட அப்படியே கொடுப்பாங்க. கத்தியை நல்லா இருதிட்டு இருத்தாரு, அதனு தெகுது ஆகிய கொடுத்தார். அது மாதிரி அவங்க அவங்களுடைய பட்டையம் கத்தி எல்லாம் எடுத்து இவங்ககிட்ட கொடுப்பாங்க. அதனத்தை அவரை கட்கனோ கத்தினோ இவரத்தர கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய யுத்தம் உம்முடைய யுத்தம் செய்யப்பட்டது, அது ஆபிரகாமிக் கவனன்ட்னு சொல்லுவோம். மூர்னேது அப்ரஹாமனுக்கு மாடுத உடம்படிக்கை அப்ரஹாமிக் கவனன்ட் என்பதாக எழுத்தாரு. நான்காவது மோசேயோடும் மோசேயை கொண்டு மோசேயை மத்தியஸ்தனாக வைத்து இஸ்ரவேலோடு செய்த உடன்படிக்கை, அதை மொசாயிக் கவனன்ட் அல்லது ஓல்ட் கவனன்ட் என்று சொல்லுவோம். மூர்னேது மொசாயிக் கவனன்ட் அந்த எழுதுற மோசேனு இஸ்ரேல் ரீக மத்தியஸ்தனாகி இட்டு ஹேளிதந்த உடம்படிக்கை, அதுதான் பழைய உடன்படிக்கைன்னு சொல்றோம். அதனே ஹலே உடன்படிக்கை அந்த எழுத்தவ. ஐந்தாவது தாவீதோடு தேவன் செய்த உடன்படிக்கை, அத டேவிடிக் கவனன்ட்னு சொல்லுவோம். ஐதனேது டேவிடிக் கவனன்ட் அந்த எழுத்துற தாவீதுனொந்திக தேவர் ஏற்படுத்த உடன்படிக்கை. ஆறாவது இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான இரத்தத்தின் அப்பத்தினாலும் ரசத்தினாலும் ஆகிய புது உடன்படிக்கை, நியூ கவனன்ட்.
ஆறனேதாகி இயேசு கிறிஸ்துனு ரொட்டி இந்த திராட்சை ரசம் ஏற்படுத்த உடம்படிக்கே இது நியூ கவனன்ட் அந்த ஹெல்த்தேவே ஆறு வந்துருச்சு யாரு பந்தாயித்து ஏழாவது ஒன்னு வரப்போகுது ஏழனேது வந்து வரலக்கிது அதை எட்டர்னல் கவனன்ட் அது எட்டர்னல் கவனன்ட் அல்லது அல்லது திருமண உடன்படிக்கை மேரிட்டல் கவனன்ட் இயேசு கிறிஸ்து என்கிற நம்முடைய மணவாளரோடு மணவாட்டியாகிய சபை செய்ய போகிற உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று சொல்லப்பட போகிறது இயேசு கிறிஸ்துன் மதலிங்கனொந்திகே மதலுகித்தியாத சபையை ஏற்படுத்தி கொள்வந்த உடன்படிக்கை இது சாஸ்வதவாத உடன்படிக்கை அந்த ஏழப்படுத்தது ஏழு உடன்படிக்கை உலக தோற்றத்துக்கு பின்னாடி ஏழு உடம்படிக்கு உலக லோக உற்பத்திக்கு முன்சித்துவாங்க இப்ப நான் இந்த ஏழுக்கு நான் வரல இப்ப இக ஏழுக்கு முன் ஏழுக்கு வரல அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் அது ஒரு தொட்ட விஷயம் அது ஒரு லாங் சப்ஜெக்ட் அது அது வந்து தீர்க்கவாதந்த விஷயம் மூணு நாலு நாள் என்ன செய்யலாம் அந்த உடன்படிக்கையில டீச் பண்ணலாம் அவ்வளவு விஷயம் இதுல இருக்கு மூணு நாலு திவசம் உபதேசிச்சு போது அஷ்டொந்து விஷயங்கள் என்ன சபையில ஒரு பிரச்சனைனா வேதத்தின் மையம் உடன்படிக்கை சத்தியவேத சபையில் தொந்தரே நந்திரே சத்தியவேதா கேந்திர உடம்படிக்கை விளங்கலைனா பழைய ஏற்பாடும் புரியாது புதிய ஏற்பாடும் புரியாது உடம்படிக்கை அர்த்தவாகுது ஹலோ உடம்படிக்கைன்னு ஒசோ உடம்படிக்கைன்னு அர்த்தவாகலாம் நிறைய பேருக்கு பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கைனா என்ன வித்தியாசமே தெரியல பாருங்க அளவுக்கு ஹலோ உடம்படிக்கை ஒச உடம்படிக்கை வித்தியாசமே கொத்தில இந்த ஏழை இப்ப நம்ம பார்க்க போறது இல்ல ஈக ஏழு நம்ம நோடது இல்ல உலக தோற்றத்துக்கு முன்னாடி எத்தனை உடன்படிக்கை லோக உற்பத்திக்கு முன்ச்சு எஷ்ட உடம்படிக்கை அந்த உடன்படிக்கை தான் பார்க்க போகிறோம் அதுன்னு நம்ம நோடலுக்கு தேவை அந்த உடன்படிக்கைய உடம்படிக்கை அறிந்து கொண்டால் தான் சிலுவையினுடைய மேன்மை நமக்கு தெரியும் பாருங்க நல்லா கவனிச்சு பாருங்க உடன்படிக்கை குறித்து நாம் தெளிவாய் சொல்ல போகிறேன் உடன்படிக்கை குறித்தாய் ஸ்பஷ்டவாக எழுதிக்கிதேனே அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க அதனால செல்ப கமனரிசி ஸ்ரத்தே வைசி கமனிசிரி எபேசியப்புக்கு எழுதப்பட்ட நிருபம் எபேசியதவருக்கு பரத பத்திரிக்கை ஒன்றாவது அதிகாரம் ஒன்றனே அத்தியாய நான்காவது வசனம் நாலக்கனே வாக்கிய எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் எபேசியதவருக்கு பரத பத்திரிக்கை ஒன்றாவது அதிகாரம் ஒன்றனே அத்தியாய நான்காவது வசனம் நாலக்கனே வாக்கிய தமக்கு முன்பாக தாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எதுக்கு முன்னையா அனைவர் சொல்லல திருப்பி சொல்லுங்க எதுக்கு முன்னையா உலக தோற்றத்துக்கு முன்னே உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே நம்மை தெரிந்து கொண்டபடியே போதும் தேங்க்யூ ஹேகெந்தரு நாவு பிரீத்தியல்லி நடைது ஆத்தன சந்நிதியல்லி பரிசுத்தரு தோஷவில்லதவரு ஆகிரபேக்கெந்து நம்மன்னு ஜகதுத்பத்திக்கு முன்ச்சே கிறிஸ்தனல்லி ஆரிசிக்கொண்டனு நல்லா கவனிங்க கமனிசிரி இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் ஜெகதுத்பத்திக்கு முன்ச்ச ஏன் நடியுத்து அதனை நான் தியானிச்சலி தேவை அநேக இடங்கள்ல இப்படி சொல்லி இருக்கேன் பிரதர் ஹலவு ஸ்தலங்களில் இருத்தி எழுதியலா பிரதர் ஆதி காலம் முதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஆதி காலம் முதல் கொண்டான் தேழல் பட்டிதேல உலக தோற்றத்திற்கு முன்பாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதே ஜெகதுத்பத்திக்கு முன்ச்சே மதா ஹெழல் பட்டிதேல ரெண்டு தீமோத்தை ஒன்னு ஒன்பது வாசிங்க பார்க்கலாம் ரெண்டு தீமோத்தேயு எழுதப்பட்ட ரெண்டு தீமோத்தேயு புஸ்தகம் தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட இரண்டாவது நிருபம் ஒன்னுல ஒன்பது எரடு தீமோத்தி ஒன்னே அத்தியாயம் ஒன்பதனே வாக்கியம் ஓதி அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் எங்கயா ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் ஆத்துனு நம்மளி சுகிருத்தியகளனு நோடிதரின் அல்ல தன் சங்கல்பவனு அனுசரிசி கிருபையினாலே நம்மனு ரட்சிசி பரிசுத்தராகுவதற்கே கரதனு ஆத்துனு அநாதி காலத்தில் ஆ கிருபையன்னு கிறிஸ்த இயேசுவினல்லி நமகே அனுகிரகிசி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே என்னை தெரிந்து கொண்டார்னா எப்படி பிரதர் இது சாத்தியம் ஜெகதுத்பத்திக்கு முன்சித்துவாகி நான் ஆரிசி கொண்ட நந்தரே இது ஏகே பிரதர் சாத்தியம் ஆதி காலம் முதல் என்று சொன்னால் எப்படி சாத்தியம் அநாதி காலம் தேல்ற இது ஏகே சாத்தியம் எண்பதுகள்ல தானே நான் பிறந்தேன் 80 தசகத்தில் தானே நான் ஊட்டிது 80கள்ல தானே நான் வாழ்ந்தேன் 80 தசகத்தில் தானே பதுக்கிது
நேரத்துல தானே நான் வாழ்கிறேன் 2000 தானே பதுக்திதேனே தோற்றத்துக்கு முன்னாடி இருக்கிறது நான் எப்படி இதனால விளங்கிக்க முடியல பிரதர் உற்பத்திக்கு முன்சித்தமாக இருந்தது நான் ஏக் பிரதர் நான் இந்த கிரைஸ்ல ஆக்தில்வே நல்ல கவனிங்க கமனிசுரி அதைத்தான் நம்ம தியானிக்க போகிறோம் அதனே தியானஸ்திதவே நான் மீண்டும் சொல்கிறேன் மத்தேயு எழுதினே இந்த சம்பவத்தை நான் விளக்குறதுக்கு எனக்கு உதவியா இருக்குங்கிறதுனால அதை திருப்பி கேட்கிறேன் ಈ ಸಂಭವ ವಿವರಿಸಲಿಕ್ಕೆ ಸಹಕಾರವಾಗಿರೋದನ್ನ ಮತ್ತೆ ಕೇಳ್ತೇನೆ ಉಡಂಬಡಿಕೆಲ್ ಏನೆಲ್ಲಾ ಪಣಿಕರಾಂಗ ಉಡಂಬಡಿಕೆಲ್ ಏನೆಲ್ಲಾ ಮಾಡ್ಕೊಳ್ತಾರೆ ಆಟುಕುಟ್ಟಿಯ ಮಾತಿಕರಾಂಗ ಕುರಿಮರಿಯನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಪಟ್ಟೆಯಗಳನ್ನು ಮಾತಿಕರಾಂಗ ಖಡ್ಗಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಬೆಲ್ಟ್ ಎಲ್ಲಾ ಮಾತಿಕರಾಂಗ ಬೆಲ್ಟ್ ಅನ್ನೆಲ್ಲ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ ರಕ್ತತೆ ಒಂದೋಡೊಂಡಾ ಕಲಂದು ಕೊಳ್ಳುಗರಾಂಗ ರಕ್ತವನ್ನು ಒಂದಕ್ಕೊಂದು ಬೆರೆಸುತ್ತಾರೆ ಅಲ್ಲದೆ ದ್ರಾಕ್ಷಿ ರಸತಲ ಕಲಂದು ಕೊಡುಗರಾಂಗ ಅಥವಾ ದ್ರಾಕ್ಷಿ ರಸದಲ್ಲಿ ಬೆರೆಸಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಲ್ಲದೆ ಪೇರ್ಗಳ ಮಾತಿಕೊಳ್ಳುವಾಂಗ ಅಥವಾ ಹೆಸರುಗಳನ್ನು ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ತಾರೆ ಉಮ್ಮದನಾ ನಿಜನಾ ಪಾವಿಂಗ್ರ ನಮ್ಮಡೆಯ ಪೇರ್ ಅವರು ವಾಂಗಿಟ್ಟು ಪಾಪಿ ಎಂಬ ನಮ್ಮ ಹೆಸರನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ಕ್ರಿಸ್ತವರ್ಗಳ ಕ್ರಿಸ್ತುಂಗ್ರ ಪೇರ ನಮಗೆ ಕೊಡುಗರಾರು ಬರುಂಗ ಕ್ರಿಸ್ತನು ಎಂಬಂತ ಹೆಸರು ನಮಗೆ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ ಉಮ್ಮದನಾ ಎತ್ರ ಪೇರ್ ಆಮೆನ್ ಹೇಳ ಮುಡಿಯ ಪಾವಿಂಗ್ರ ನಮ್ಮಡೆಯ ವಸ್ತ್ರತೆ ಅವರು ವಾಂಗಿಕಿಟ್ಟು ಪಾಪಿ ಎಂಬ ವಸ್ತ್ರವನ್ನು ಆತನು ತೆಗೆದುಕೊಂಡು ರಕ್ಷಿಪಿನ ವಸ್ತ್ರತೆ ನಮಗೆ ಕೊಡುಗರಾರು ಬರುಂಗ ರಕ್ಷಣೆ ವಸ್ತ್ರವನ್ನು ನಮಗೆ ಕೊಡ್ತಾನೆ ನೋಡಿ ಎತ್ರ ಪೇರ್ ಆಮೆನ್ ಹೇಳ ಮುಡಿಯ ಆಮೆನ್ ಒಂದು ಮೆಮೋರಿಯಲ್ ಮೀಲ್ ಎನ್ನೈ ನೆನಪುಗೂರುಂಬಡಿ ಇದನ್ನು செய்ங்க ನೆನೆವೆ ಸೈಯಂಗಲ್ನ ಸೋನಾರಾ ಒಂದು ಮೆಮೋರಿಯಲ್ ಮೀಲ್ ಒಚಿಟ್ ಬೇರ್ಗಾರ್ ಬರ್ತಾರೆ ಒಂದು ಜ್ಞಾಪಕಾರ್ಥಕ ಔತನವನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಮಾಡ್ರಿ ಅಂತ ಏರ್ಪಡಿಸಿಟ್ಟು ಹೋಗಿದಾನ ನೋಡಿ ಇಂದ ಉಡಂಬಡಿಕೆಯினுடைய ஒரு உச்சபட்ச மேன்மை என்னன்னா ಈ ಉಡಂಬಡಿಕೆ ಅತಿ ಉನ್ನತಮಯವಾದ ಕಾರ್ಯ ಗೌನಿಂಗ ಶ್ರದ್ಧೆ ವೈಸ್ರಿ ஒருத்தரோடு ஒரு உடன்படிக்கை செய்து விட்டால் இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களோட ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வைங்க உதாரணைக்கு நான் நிம்மந்துக்கு வந்து உடன்படிக்கை மாடுபிட்டேன்னு திட்டுக்கொள்ளி உங்களுடைய பிள்ளைகளும் அந்த உடன்படிக்கைக்குள்ளாக கருதப்படுவார்கள் நிம்ம மக்களு கூட உடன்படிக்கையிலே எனிசல் படுத்தாரு நான் இப்ப உங்கள்ட்ட ஒரு உடன்படிக்கை பண்றேன் நான் நிம்மந்துக்கு வந்து உடன்படிக்கை மாடுத்தேன் உங்களுக்கு மாதம் மாதம் 100,000 ரூபாய் நான் தரேன்னு உடன்படிக்கை பண்ணிட்டேன்னு வைங்க திங்களு திங்களு நீங்க 1,00,000 ரூபாய் கொடுத்தேன் உங்க காலத்தோட அது முடிய கூடாது அது நிம்ம ஜீவிதத்துக்கு முகிபடும் பிள்ளைங்க நிம்ம மக்களு பிள்ளைகளின் பிள்ளைங்க மக்கள மக்களு பிள்ளைகளின் பிள்ளைகளின் பிள்ளைங்க மக்கள மக்கள மக்களு தலைமுறை தலைமுறையா அது போகணும் தலைமாறு தலைமாறு இந்த வெறுகு போகுபைக்கு உடன்படிக்கையினுடைய மேன்மைய இதே உடன்படிக்கையா சிரேஷ்டத்தை நல்லா விளங்கிக்கிறணும் சன்னாகி அர்த்தம் போகுது சரி 12 கோத்திர பிரபுக்களையோட அதை நிறுத்தினாரா 12 குலத பிரபுகளுக்கு நிலைச்சதுனா இன்னைக்கு வரைக்கும் தலைமுறை தலைமுறை ஆசீர்வதிக்கிறார் இவத்தின வரைக்கும் தலைமாறு தலைமறைவாக ஆசீர்வதிச்சிதானே இதான் உடன்படிக்கையினுடைய மேன்மையே இதே உடன்படிக்கைய சிரேஷ்டத்தை நீங்க ஒரு உடன்படிக்கை பண்றீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளும் அதுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம் நீ இப்ரகாம் தான் மெல்கிசேதேக்குக்கு தசமபாகம் கொடுக்கிற மகன் ஈசாக்கு ஈசாக்கினுடைய மகன் யாக்கோபு யாக்கோபினுடைய மகன் லேவியும் சேர்ந்து தசமபாகம் கொடுத்தானா ಆದ್ರೆ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ ಅಬ್ರಾಹ್ಮನ ಮಗ ಈಸಾಕನು ಈಸಾಕನ ಮಗ ಯಾಕೋಬನು ಯಾಕೋಬನ ಮಗ ಲೇವಿಯು ಸೇರಿ ದಶಮಾಂಶ ಕೊಟ್ಟರಂತೆ ಅಲ್ಲ ಆಂಡವರು சொன்னார் 1000 ತಲೆ சொல்ல முடியும் இப்ப இதನ್ನ நினைவில் வச்சுக்கிறங்க இந்த உடன்படிக்கையின் தாற்பரியத்தை நல்லா நினைவில் வச்சுக்கிறங்க ಈ உடன்படிக்கை சிரேஷ்டத்தை ஞாபகத்தில் இட்கொள்ளி இப்ப இந்த உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனா என்ன பிரதர் அர்த்தம் ಈಗ ಜಗತ್ ಉತ್ಪತ್ತಿಗೆ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾನು ಆರಿಸಲ್ಪಟ್ಟಂದ್ರೆ ಏನು பிரதர் அர்த்தம் என்ன அர்த்தம்னா ಏನು அர்த்தம் ಅಂದ್ರೆ நல்ல கவனிங்க ಗಮನಿಸಿರಿ உங்களுக்கு புரியிறதுக்காக இது ஒரு கான்வர்சேஷனா சொல்றேன் ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡಲೆಂದು ಸಂಭಾಷಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ ಗೆವಿನ್ ಝಡಾಯ್ ಅಬ್ರಿನ್ ಚಲು ஒரு நல்ல ஒரு ಯೂದ ದೇವ ಮನುಷ್ಯನ್ ಅವರು ரொம்ப ಅಲಹಾದ கான்வர்சேஷனா சொல்வார் ಗೆವಿನ್ ಝಡಾಯ್ ಎಂಬಂತ ಅವರು ದೇವ ಸೇವಕರು ಅದನ್ನ ಒಂದು ಸಂಭಾಷಣೆಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು சொல்லும்போது எப்படி விளக்கி சொல்வார்னா ಅದನ್ನ ಹೇಳುವಾಗ ಯಾವ ರೀತಿ ವಿವರಿಸಿ ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಪಿತಾ ಕುಮಾರನ್ ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರಕ್ಕೆ ಒಂದು கான்வர்சேஷன் ತಂದೆ ಮಗ ಪವಿತ್ರಾತ್ಮನ ಒಳಗಾಗಿ ಒಂದು ಸಂಭಾಷಣೆ ಇಪ್ಪ ಅವಂಗ ಏನ್ ಸೇರಾಂಗಲಾ ಇಪ್ಪ ಮನುಷ್ಯನೇ ಉರುವಾಕ ನೆನಿಕಿರಾಂಗ ಈಗ ಅವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು ನೆನಸ್ತಾರೆ ತಂಗಳಿ ತಮ್ಮೈ ಪೋಲವೇ ತಮದು ಸಾಯಲಾಗ ದೇವನ್ ತಮದು ಸಾಯಲಾಗ ಮನುಷ್ಯನೇ ಮಣ್ಣಿಲಿರುವ ಉರುವಾಕ ನೆನಿಕಿರಾರ್ ದೇವರು ತನ್ನ ಹೋಳಿಕೆಯ ಮೇರೆಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಮಣ್ಣಿನಿಂದ ಉಂಟು ಮಾಡಲು ನೆನಸ್ತಾರೆ ದಿ ಟ್ರಿನಿಟಿ ಕುಲ್ಲ ಅಂದ ತ್ರಿತ್ವತ್ತುಕುಲ್ಲ ಅಂದ ಕಾನ್ವರ್ಸೇಷನ್ ನಡೆಕದು ಬರ್ತದೆ ಈ ತ್ರಯಕತ್ವದ ಒಳಗಾಗಿ ಸಂಭಾಷಣೆ ನಡೆಯುತ್ತದೆ நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் யாரை உண்டாக்குவோமாக
மனுஷனை உண்டாக்குவோமாக அவங்களுக்குள்ள அவங்க பேசிக்கிறாங்க யாக்கென்று தேவர் எழுத்தார் நம்ம சொருப்பதந்தே நம்ம ஓளிக்கிய மேரகே என்பதாகி யாரன் உண்டு மாடனா மனுஷனன் உண்டு மாடனா தம்மொழகம் சம்பாஷணை நடித்தது அப்ப ஒரு ஐயப்பாடு எழுகிறது ஆக ஒன்று விஷயம் தேழ்த்தது நாம மனுஷனை ஒரு ஃப்ரீவில் உள்ள மனுஷனா ஒரு சுயாதீனம் உள்ளவனாய் நம்மை போலவே உருவாக்குகிறோம் ನಾವು ಮನುಷ್ಯನನ್ನು ಆತನಿಗೆ ಸ್ವಾಚಿತ್ತ ಉಳ್ಳವನಂತೆ ನಮ್ಮ ಹಾಗೆ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡೋಣ ಆನಾಲ್ ಒಂದು ವೇಳೆ ಮನುಷ್ಯ ತವರು ಸೇವಾನೆಯಾಗಿಲ್ ಆದರೆ ಒಂದು ವೇಳೆ ಆ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವವನಾದರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿ ತಪ್ಪು ಬಣ್ಣಿ ಬರುಂಗ ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕದಲ್ಲಿದ್ದ ದೂತರೆಲ್ಲ ತಪ್ಪು ಮಾಡಿದ್ರಲ್ಲ ವಿಳಿದು ಪೋನ ತೂದರ್ಗಳು ಬೇರೆ ಯಾರು ಇರ್ಕಾಂಗ ಬರುಂಗ ಬಿದ್ದು ಹೋದ ದೂತರು ಏರಾಳವಾಗಿ ಇದ್ದಾರಲ್ಲ ವಿಳಿದು ಪೋನ ತೂದರ್ಗಳು ಇವಂಗೆ ಮತ್ತೆ ಇಂದ ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಸಂಜಿತ ಎನಿಸೈರದು ಈ ಬಿದ್ದು ಹೋದಂತ ದೂತರು ಮನುಷ್ಯರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏನಾದ್ರು ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಏನ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಸಲ ಕಾರ್ಯಗಳು ಹಂಗ ಬಂದಿರ್ಚು ಬಾರುಂಗ ಯಾಕಂದ್ರೆ ಪರಲೋಕದ ಕೆಲವೊಂದು ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಡ್ತು ನೋಡಿ ಇಪ್ಪಡಿ ಏದಾವುದು ಮನುಷ್ಯರ್ಗಳಕ್ಕೆ ಬಂದ್ಬಿಟ್ಟ ಎನ್ನ ಪಂಡ್ರದು ಈ ರೀತಿ ಮಾನವರೊಳಗೆ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಏನ್ ಮಾಡೋದು ದೇವನ್ ಕೇಳ್ಕರ ದೇವರು ಕೇಳ್ತಾರೆ ಅಪ್ಪ ಆಗ ಕುಮಾರನ್ ಬದಲ್ ಸೋನಾರಾ ಮಗನು ಉತ್ತರಿಸಿದನಂತೆ ಪಿತಾವೇ ನೀವು ಒಂದು ಭಯಪಡಾದೀಂಗ ಒಂದು ಇದ ಕುರಿತು ನಮ್ಮ ಪೆರುಸಾ ನಮ್ಮ ಇದ ಕುರಿತು ಭಯವ ಇಲ್ಲ ನಾ ಏನ ಸೋಲರದು ಇದ ಕುರಿತು ನಮ್ಮ ಪೆರಿದಾ ನಮ್ಮ ಇದೆ ಎಡುತ್ತುಕೊಳ್ಳ ತೇವೆಯಿಲ್ಲ ತಂದೆಯೇ ಇದ್ರ ಕುರಿತಾಗಿ ನಾವು ದೊಡ್ಡದಾಗಿ ಏನು ತೆಗೆದುಕೊಳ್ಬೇಕಾಗಿಲ್ಲ ಒಂದು ವೇಳೆ ಇಂದ ಮನುಷ್ಯನ್ ತವರು ಸೇವಾನೇ ಆಗಿಲ್ ಈ ಮನುಷ್ಯನು ತಪ್ಪು ಮಾಡುವವನೇ ಆದರೆ ಇವನುಕ್ಕೆ ಏನಾಗಿಲ್ಲ ಪಾವಂ ವರುಮೇ ಆನಾ ಇವನ ಒಳಗಾಗಿ ಯಾವ್ದಾದ್ರು ಪಾಪ ಉಂಟಾಗುವುದಾದ ಇವನುಕ್ಕಾನ ಪಾವ ನಿವೃತ್ತಿಯೇ ಸೈಗರ ಪೊರುಪ್ಪು ಎನ್ನುಡೆಯದು ಇವನಿಗಾಗಿ ಪಾಪಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ ಉಂಟು ಮಾಡುವಂತ ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ಅನ್ನ ಮುಳು ಪೊರುಪ್ಪೆಯೂ ನಾನು ಎಡುತ್ತುಕೊಳ್ಳುಗ್ರೆ ಆ ಪೂರ್ಣವಾದ ಜವಾಬ್ದಾರಿಕೆ ನಾನು ವಹಿಸುತ್ತೇನೆ ಏಸು ಚೆನ್ನಾರಲ್ಲಿಯ ತೋಲ್ ಚುರುಳಿಗಳಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಕುರಿತು ಎಳುದಿ ಇರುಕ್ಕರದು ಏಸು ಹೇಳಿದನಲ್ಲ ಚರ್ಮದ ಸುರುಳಿಗಳಲ್ಲಿ ನನ್ನ ಕುರಿತು ಬರದದೆ ಅವುಗಳ ನೆರವೇರಿಸು ಬಿಡಕ್ಕೆ ನಾನು ಬಂದಿರುಕ್ಕರೆ ಅವುಗಳನ್ನು ನೆರವೇರಿಸಲೆಂದೇ ಬಂದಿದ್ದೇನೆ ಇಪ್ಪ ನಲ್ಲ ಗಮನಿಂಗ್ ಈ ಗಮನಿಸ್ರಿ ಪಿತಾ ಒಂದು ಕಾರ್ಯತೆ ಮುನ್ವೈಕ್ರಾರ್ ತಂದೆ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮುಂದಿಡ್ತಾನೆ ಮನುಷ್ಯರ್ಗಳಕ್ಕುಳ್ಳೇ ಪಾಪಂ ವರುಮಾನಾಲ್ ನಾವು ಎನ್ನ ಸೇಯಲಾಂ ಮನುಷ್ಯರ ಒಳಗಾಗಿ ಪಾಪ ಉಂಟಾಗುವುದಾದ್ರೆ ಏನು ಮಾಡೋಣ ಇಪ್ಪ ಯೇಸುವಾಗಿಯ ಕುಮಾರನ್ ಅದಕ್ಕೆ ಒಂದು ತೀರ್ಪು ಕೊಂಡು ಬರುಗ್ರಾ ಯೇಸುವಾದಂತ ಮಗನು ಅದಕ್ಕೆ ಒಂದು ಪರಿಹಾರವನ್ನು ತರ್ತಾನೆ ನಾನು ಇವರುಗಳಕ್ಕೆ ಪರಿಹಾರಿಯಾಗ ನಾನು ಮಾರುಗ್ರೇನ್ ನಾನು ಇವರಿಗೆ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರಕವಾಗಿ ಬದಲಾಗ್ತೇನೆ ಇವರುಗಳ ಪಾಪ ನಿವೃತ್ತಿಗೆ ನಾನು ಪೊರುಪ್ಪು ಇವರ ಪಾಪ ನಿವಾರಣೆಗೆ ನಾನೇ ಜವಾಬ್ದಾರ ಇಪ್ಪ ಪಿತಾವೋಡು ಕುಮಾರನ್ ಉಡನ್ಪಡುಗ್ರಾರ್ ಬರುಗ ಈಗ ತಂದೆಯೊಂದಿಗೆ ಮಗನು ಒಡಂಬಡುತ್ತಾನ್ ನೋಡಿ ರೆಂಡು ಬೇರಕ್ಕೆ ನಡುವ ನಿನ್ನೆ ಇಬ್ಬರ ನಡುವೆ ನಿಂತು ಆವಿಯಾನವ ಪವಿತ್ರಾತ್ಮನ್ ಅವರು ಸೊಲ್ರಾರೆ ಆತನು ಹೇಳ್ತಾನೆ ಇಪ್ಪ ಕುಮಾರನ್ ಸೊಲ್ರದು ರೊಂಬ ನಲ್ಲ ಆಲೋಚನೆ ಈಗ ಮಗನು ಹೇಳುತ್ತಿರುವುದು ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ರೊಂಬ ನಲ್ಲ ಆಲೋಚನೆ ತುಂಬಾ ಒಳ್ಳೆ ಆಲೋಚನೆ ಇದನ್ಬಡಿಯೇ ನಮ್ಮ ಸೇಯಲಾಂ ಇದರಂತೆಯೇ ಮಾಡೋಣ ಆ ಮನುಷ್ಯನ ಫ್ರೀ ವಿಲ್ ಉರಿಯವನಾಗ ಸುಯಾದಿನ ಉಡೆಯವನಾಗ ಉರುವಾಕಲ ಮನುಷ್ಯನನ್ನು ಸ್ವಾಚಿತ್ತ ಉಳ್ಳವನಾಗೆ ಉಂಟು ಮಾಡೋಣ ಅಪ್ಪಡಿ ಅವನುಕ್ಕೆ ಏದಾಗಿಲು ಕಾರ್ಯ ಏರ್ಪಟ್ಟಾಳ್ ಒಂದು ವೇಳೆ ಅವನೊಳಗೆ ಯಾವ್ದಾದ್ರು ಕಾರ್ಯಗಳು ಏರ್ಪಟ್ಟರೆ ಅದಕ್ಕೆ ತೀರ್ವು ಕುಮಾರನ್ ಪಾರ್ತುಕೊಳ್ಳುವ ಅದಕ್ಕೆ ಪರಿಹಾರವಾಗಿ ಮಗನ ನೋಡಿಕೊಳ್ಳಲಿ ಪಿತಾ ವೈತ ಕಾರ್ಯತಿರ್ಕು ತಂದೆ ಏರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಕ್ಕೆ ಇಪ್ಪ ಕುಮಾರನ್ ಉಡನ್ಬಿಡುಗ್ರಾರ್ ಬರುಗ ಈಗ ಮಗನು ಒಡಂಬಡುತ್ತಾನ್ ನೋಡಿ ಇಂದ ಉಡನ್ಬಡಿಕೆಯತ್ತಾ ಈ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನೇ ತ್ರಿತ್ವ ಉಡನ್ಬಡಿಕೆಯನ್ನು ಸೊಲ್ರಾಂಗ ತ್ರಯಕತ್ವ ಒಡಂಬಡಿಕೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಎನ್ನ ಉಡನ್ಬಡಿಕೆ ಯಾವ ಒಡಂಬಡಿಕೆ ಸತ್ಯವಾಗಿ ಸೊಲ್ಲುಂಗ ಅಪ್ಪಡಿ ಎಂಗೇ ಬೈಬಲ್ ಎಲ್ಲಿಯೇ ಬ್ರದರ್ ಆ ರೀತಿ ಬೈಬಲ್ ಅಲ್ಲಿ ಎಲ್ಲೂ ಇಲ್ವಾ ಅಲ್ಲ ಬ್ರದರ್ ಏನ್ ಇಲ್ಲೇನಾ ಯಾಕೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಗಮನಿಂಗ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸ್ರಿ ಪಿತಾವಾನವರು ಉಂಡು ತಂದೆಯಾದ ದೇವರು ಉಂಟು ಕುಮಾರನಾಗಿ ಯೇಸು ಉಂಡು ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಉಂಟು ಪರಿಶುದ್ಧ ಆವಿಯಾನವರು ಉಂಡು ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನು ಉಂಟು ಇದನ್ನ ಟ್ರಿನಿಟಿನ್ನು ಸೊಲ್ರಾಂ ತ್ರಿತ್ವಂನ್ನು ಸೊಲ್ರಾಂ ಇದನ್ನೇ ತ್ರಯಕತ್ವ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತೇವೆ ಆನಾ ಇಂದ ಟ್ರಿನಿಟಿಂಗ್ರ ವಾರ್ತೆಯ ನಮ್ಮದಾಂ ಪಯನ್ಪಡುತ್ತಿರೋಂ ವೇದತ್ತಿಲ್ ಅದು ಇಲ್ಲ ಈ ತ್ರಯಕತ್ವ ಎಂಬ ಪದವನ್ನು ನಾವೇ ಉಪಯೋಗಿಸ್ತೇವೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ ತ್ರಿತ್ವಂ ಅಪ್ಡಿಂಗ್ರ ವಾರ್ತೆ ವೇದತ್ತಿಲ್ ಇಲ್ಲ ತ್ರಯಕತ್ವ ಎಂಬ ಪದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಇಲ್ಲ ನಲ್ಲ ಗೌನಿಗೆ ನಾ ತ್ರಿತ್ವಮೇ ಇಲ್ಲೇನು ಸೊಲ್ಲಲ ತ್ರಯಕತ್ವವೇ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ತಿಲ್ಲ ನಮ್ಮ ವಿಡಿಯೋ ವೆಟ್ಟಿಗಿಟ್ಟು ಅವನ ಪೋಟ್ರಪಡದು ಬರುಂಗ ಅಳತಿ ಇದಿ ಸೊಲ್ಲಿರೇ ವಿಡಿಯೋ ಕತ್ತರಿಸಿ ಹಾಕ್ಬಿಡ್ಬಾರ್ದು ತ್ರಿತ್ವತ್ತ ಒತ್ತುಕೊಳ್ಳುಗ್ರೆ ತ್ರಯಕತ್ವವನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳ ಮಾತ್ರವೇ ಕಡೆಯದು ಅದ್ರಲ್ಲಿ ಬದಲಾವಣೆ ಇಲ್ಲ ಅನ್ನ ಅಂತ ವಾರ್ತೆ ವೇದತ್ತಿಲ ಇಲ್ಲ ಆದ್ರೆ ಆ ಪದ ಏನಿದೆ ಅದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಇಲ್ಲ ಅದನಾಲ ಇಂದ ತ್ರಿತ್ವತ್ತುಕ್ಕುಳ್ಳ ಇರುಕ್ಕಿರ ಕಾರ್ಯಗಳೇ ರೊಂಬ ಎಲಾಬ್ರೇಟಾ ನಮ್ಮಾಳ ವಿಳಕ್ಕಿ ಸೊಲ್ಲ ಮುಡಿಯಾದು ಆದ್ರಿಂದ ಈ ತ್ರಯಕತ್ವವನ್ನು ವಿಶಾಲವಾಗಿ ವಿವರಿಸಿ ಹೇಳಲಿಕ್ಕಾಗಲ್ಲ ಏನ ತ್ರಿತ್ವಂಗ್ರದು ದೈವಿಕಂ ಬಾರುಂಗ ತ್ರಯಕತ್ವ ಅನ್ನೋದೇ ದೈವಿಕವಾದದು ಒಂದು ಕಾರ
தனித்தனியா பிரிச்சு என்ஜின் வேற தனி தனியா பிரிச்சுட்டு எப்படி கோர்க்கிறதோ அது மாதிரி திருத்துவத்தை தனித்தனியா பிரிச்சு எல்லாம் நம்மளால விலைக்கு சொல்லிட முடியாது. அந்த காரின பிடி பாகங்கள் பிடிச்சு மத்த எங்க வந்து மாறுத்து அரித்தி திராயக்கத்துவன்னு விவரிச்சலைக்காக அளவுதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். ஒன்னு மித்திக்கு மாத்திரம் நம்ம இந்த அர்த்தமாடி கொள்ளிக்க, ஆனால் திருத்துவத்தை நாம் அத்தனை பேர் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமேன். இல்லையா, அந்த விசுவாசம் தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் தேவர் நம்மளுக்கு இட்டிதான். நல்லா கவனிங்க, கமனிசரி, இந்த உடன்படிக்கை இருக்கு பாருங்க, திருத்துவத்துக்குள்ளே நடக்கிற இந்த உடன்படிக்கை, ஈ த்ரயகத்வத உலகாகி இருவந்த உடன்படிக்கை, இந்த காரியம் இப்படி சம்பவித்தால், ஈ காரிய ரீதி சம்பவிச்சிதற, இந்த காரியத்துக்கு குமாரன் தீர்வு உண்டு பண்ணுவார், ஈ காரியக்காகி மகனு பரிகாரம் உண்டு மாட்டானே. பைபிள் காலேஜர்லாம் இத ரிடம்ஷன் கவனன்ட்னு சொல்வாங்க, அல்லது கவனன்ட் ஆஃப் ரிடம்ஷன் சொல்லுவாங்க, மீட்டுக் கொள்ளுதலின் உடன்படிக்கை அப்படின்னு, அல்லது மீட்பின் உடன்படிக்கை என்று சொல்லுவாங்க. சத்தியவேத சாலையில எல்லாம் இதற்கு குறித்தா எழுவாக ரிடெம்ஷன் கவனன்ட் அந்த எழுதுற விமோச்சனைய உடன்படிக்கை என்பதாக எழுத்தாரு. இப்ப நல்லா கவனிங்க, இச்சனா கமனிஸ்ரீ, இப்ப நல்லா கவனிங்க, கமனிஸ்ரீ, முக்கியமான வார்த்தையை சொல்லுகிறேன், முக்கியவாத மாத்திரம் எழுத்தேன். இப்ப திருத்துவத்துக்குள்ள ஒரு உடன்படிக்கை நடந்திருக்கிறது. இக த்ரயக்கத்வத உலகாய் வந்து உடன்படிக்கை நடந்தது, உலக தோற்றத்திற்கு முன்னே நடந்திருக்கிறது, ஜகத் உற்பத்திக்கு முன்சித்துவாகி நடந்தது. என்ன உடன்படிக்கை? பிதா வைத்த காரியத்திற்கு, தந்தை ஏற்படுத்த காரியக்கு முழுவதுமாய் குமாரன் அர்ப்பணித்திருக்கிறார், தன்னு பூர்ணமாகி மகனு ஒப்பிசி கொட்டிதான். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? அப்ப குமாரன் இந்த உடன்படிக்கைக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்திருக்கிறார். ஆக மகனு இக்காரியக்கு பூர்த்தியாக அர்ப்பிசிதான. அப்ப என்ன அர்த்தம்னா, ஏன் அர்த்தம் தேழுதுற, அந்த குமாரனுக்குள்ளாக, ஆ மகன உலகாகி, அந்த குமாரனின் சந்ததியில வரப்போகிற, ஆ மகன சந்ததியில் வரலைக்கிறவ, அந்த குமாரன் பெற்றெடுக்க போகிற, ஆ மகனு இரலைக்கிறவ, அத்தனை பேருடைய தலையின் மேலோ, அஷ்டு ஜனர தலைய மேலோ அந்த திருத்துவ உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆ த்ரயக்கத்வத உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் உண்டு. நாமளே இன்னும் பறக்கல பிரதர், நாமாகி உற்றலில்ல பிரதர், உலகம் வரல, லோக வரலில்ல, உலக மக்கள் வரல, லோகத ஜெனரின்னு வரல, நீங்க வரல, நீவு வரலில்ல, நான் இல்ல, நானும் இல்ல. ஆனால் ஆதியிலேயே குமாரன் இருந்தாரே, ஆதரே ஆதியிலே மகன் இதனல்ல, நம்ம தகப்பன் இருந்தாரே, நம்ம தந்தை இதனல்ல, அவர் பிதாவோடு செய்த உடன்படிக்கையினால, ஆத்தனு தந்தையொந்திக்கு மாடித உடன்படிக்கை, அந்த மீட்பின் உடன்படிக்கையினால, விமோச்சனை உடன்படிக்கை, அவருக்கு பிறக்க போகிற, ஆத்தனுக்கு உடலைக்கிருவ, சந்ததி சந்ததியான அத்தனை பேர் மேலையும், சந்ததி சந்தானத அஷ்டு ஜனர மேலும் அந்த மீட்பின் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆ விமோச்சனை ஆசீர்வாதங்கள் இவ. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இதனா வேதத்துல இருந்து ஒரே ஒரு சம்பவத்தை கொண்டு உங்களுக்கு விளக்கி நான் சொல்றேன். சத்த வேதத்துல ஒண்டே வந்து கட்டணை இந்த நான் எழுதி பாய்ச்சுதேன். வேதத்துல இருந்து வாசிக்கலாம். வாக்கியத்தில் ஓதோனா, வாசிங்க பார்க்கலாம். ஓதோனா, ஒன்னு சாமுவேல் புஸ்தகம், ஒன்று சாமுவேல் கிரந்தம், ஒன்பதாவது அதிகாரம், ஒன்பத்தினே அத்தியாயம், ஒன்னாவது வசனத்திலிருந்து முதல்நிய வாக்கியதிந்தா, பென்னமின் கோத்திரத்தாரில் கீஸ் என்னும் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பென்னிமின் கோத்திரத்தான் ஆகிய அபியாவின் மகனான பெக்கோராத்திற்கு பிறந்த சேராரின் புத்திரரான, மன்னிக்கணும், பதினெட்டாவது அதிகாரம் வந்திருக்கு, பதினெட்டுனே அதிகாரம் பண்ணி, ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டிற்கு திரும்பி போக ஒட்டாமல், அன்று முதல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான். நான்காவது வசனம் வரைக்கும் வாசிங்க. யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கலற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய், தாவீதனு சவுலனுடனே மாத்தாடிசி தீரிசித மேலே யோனாத்தனன பிராணவு தாவிதன பிராணதுடனே ஒந்தாயிற்று. அவனு இவனன்னு தன் பிராணதந்தே பிரீத்திச தொடங்கிதனு. அந்தினிந்த சவுலனு தாவிதனன்னு அவன தந்தைய மனைக்கு ஹோகக்கூடாது தன்ன பலியல்லே இட்டு கொண்டனு. யோனாத்தனன்னு தாவிதனன்னு தன பிராணதந்தே பிரீத்திசித்திருந்த அவனுடனே உடம்படிக்கை மாடிக்கொண்டனு.
ಇದಲ್ಲದೆ ಅವನು ತನ್ನ ಮೈ ಮೇಲಿದ್ದ ನಿಲುವಂಗಿಯನ್ನು ತನ್ನ ಯುದ್ಧ ವಸ್ತ್ರಗಳನ್ನು ಕತ್ತಿ ಬಿಲ್ಲು ನಡುಕಟ್ಟುಗಳನ್ನು ದಾವಿದನಿಗೆ ಕೊಟ್ಟನು. ದಾವಿದನಾದರೂ ಸೌಲನು ಎಲ್ಲಿಗೆ ಕಲಿಸಿದರೂ ಎಲ್ಲವನ್ನು ವಿವೇಕದಿಂದ ನಡೆಸುತ್ತಿದ್ದನು. ಮತ್ತೊಂದು ಪಗುದಿ 2 ಸಾಮುವೇಲ್ ಪುಸ್ತಕ 9ನೇ ಅಧಿಕಾರ 2 ಸಾಮುವೇಲನ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 1-13 ವರೆಗೂ ஒன்றிலிருந்து 13 வரைக்கும் யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். அப்பொழுது சவுலின் வீட்டுக்காரராகி சீபா என்னும் பேருள்ளவனை தாவீதின் இடத்தில் அழைத்து வந்தார்கள். ராஜா அவனை பார்த்து நீதானா சீபா என்று கேட்டான். அவன் அடியேன் தான் என்றான். அப்பொழுது ராஜா, தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதமாய் என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரில் அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை லோதேபாரில் இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். சவுலின் குமாரனாகிய யோனத்தான் மகன் மேவிபோசேத் தாவீதின் இடத்துக்கு வந்தபோது முகம் குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத் என்றான். அவன், இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகி யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயை செய்து உன் தகப்பனாகி சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன். நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய் என்றான். அப்பொழுது அவன் வணங்கி, செத்த நாயை போல இருக்கிற என்னை நீ நோக்கி பார்க்கதற்கு உமது அடியான் எம்மாத்திரம் என்றான். 13 வரைக்கும் ராஜா சவுலின் வேலைக்காரனாகி சீபாவை அழைப்பித்து அவனை நோக்கி, சவுலுக்கும் அவர் வீட்டார் எல்லாருக்கும் இருந்த யாவையும் உன் எஜமானுடைய குமாரனுக்கு கொடுத்தேன். ஆகையால் நீ உன் குமாரரையும் உன் வேலைக்காரரையும் கூட்டிக் கொண்டு உன் எஜமானுடைய குமாரன் புசிக்க அப்பம் உண்டாயிருக்கும்படி அந்த நிலத்தை பயிரிட்டு அதன் பலனை சேர்ப்பாயாக. உன் எஜமானுடைய குமாரன் மேவிபோசேத் நித்தம் என் பந்தியிலே அப்பம் புசிப்பான் என்றான். சீபாவுக்கு 15 குமாரரும் 20 வேலைக்காரரும் இருந்தார்கள். சீபா ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் தமது அடியானுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் உமது அடியானாகிய நான் செய்வேன் என்றான். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவிபோசேத் என் பந்தியிலே அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். மேவிபோசேத் யாரில் ஒருவரை போலவா? ராஜகுமாரரில். சொல்லுங்க, யாரில் ஒருவரை போலவா? ராஜகுமாரரில். மேவிபோசேத்திற்கு மீகா என்னும் பேருள்ள சிறுவனாகி ஒரு குமாரன் இருந்தார். போதும். சீபாவின் வீட்டிலே ஒன்று திவச தாவிதனு சவுலன மனையவரல்லி யாராதரு உளிதிருத்தாரோ, நான் அவரிக யோனாத்தனன சலுவாகி தய தோரிசபேக்கெந்திருத்தேன அன்னலு சவுலன மனையல்லி தாசனாகித சீபன் எம்ப ஒப்ப மனுஷனன்னு கரக்கொண்டு வந்தரு. அரசன் அவனன்னு, நீனு சீபனோ என்று கேளலு. அவனு, ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನಾನು ಚೀಬನೇ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಅರಸನು ಅವನಿಗೆ, ಸೌಲನ ಕುಟುಂಬದವರಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಉಳಿದಿದ್ದರೆ ಹೇಳು, ನಾನು ದೇವರನ್ನು ನೆನೆಸಿ ಅವರಿಗೆ ದಯ ತೋರಿಸುತ್ತೇನೆ ಅಂದನು. ಆಗ ಚೀಬನು ಅರಸನಿಗೆ, ಯೋನಾಥನನಿಗೆ 2 ಕಾಲು ಕುಂಟಾದ ಒಬ್ಬ ಮಗನಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಹೇಳಿದನು. ಅರಸನು, ಎಲ್ಲಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಅವನನ್ನು ಕೇಳಲು, ಅವನು ಲೋದೆಬಾರಿನಲ್ಲಿರುವ ಅಮ್ಮಿಯೇಲನ ಮಗನಾದ ಮಾಕೀರನ ಮನೆಯಲ್ಲಿರುತ್ತಾನೆ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಕೂಡಲೇ ಅರಸನು ದೂತರನ್ನು ಕಳುಹಿಸಿ ಅವನನ್ನು ಲೋದೆಬಾರಿನಲ್ಲಿದ್ದ ಅಮ್ಮಿಯೇಲನ ಮಗನಾದ ಮಾಕೀರನ ಮನೆಯಿಂದ ಕರೆಯಿಸಿದನು. ಸೌಲನ ಮೊಮ್ಮಗನು ಯೋನಾಥನನ ಮಗನೂ ಆದ ಮೇಫಿಬೋಷೆತನು ಬಂದಾಗ ದಾವಿದನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿದನು. ದಾವಿದನು ಮೇಫಿಬೋಷೆತನೇ ಅನ್ನಲು, ಅವನು, ನಿನ್ನ ದಾಸನು ನಿನ್ನ ಸೇವಕನಾದ ನಾನು ಇಲ್ಲಿದ್ದೇನೆ ಅಂದನು. ಆಗ ದಾವಿದನು ಅವನಿಗೆ, ಹೆದರಬೇಡ, ನಿನ್ನ ತಂದೆಯಾದ ಯೋನಾಥನನ್ನು ನೆನೆಸಿ ನಿನಗೆ ದಯ ತೋರಿಸುತ್ತೇನೆ. ನಿನ್ನ ಅಜ್ಜನಾದ ಸೌಲನ ಭೂಮಿಯನ್ನೆಲ್ಲ ನಿನಗೆ ಹಿಂದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಮತ್ತು ನೀನು ಪ್ರತಿದಿನ ನನ್ನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡಬೇಕೆಂದು ಹೇಳಿದನು. ಮೇಫಿಬೋಷೆತನು ಇದನ್ನು ಕೇಳಿ ಅರಸನಿಗೆ ಸಾಷ್ಟಾಂಗ ನಮಸ್ಕಾರ ಮಾಡಿ, ನೀನು ಸತ್ತ ನಾಯಂತಿರುವ ನನ್ನನ್ನು ಲಕ್ಷಿಸುವ ಹಾಗೆ ನೀನು ದಾಸನಾದ ನಾನು ನಿನ್ನ ದಾಸನಾದ ನಾನು ಎಷ್ಟರವನು ಅಂದನು. ಅನಂತರ ದಾವಿದನು ಸೌಲನ ಸೇವಕರಾದ ಚೀಬನನ್ನು ಕರೆದು ಅವನಿಗೆ, ನಿನ್ನ ಯಜಮಾನನಾದ ಸೌಲನಿಗೂ ಅವನ ಕುಟುಂಬದವರಿಗೂ ಇದ್ದದ್ದನ್ನೆಲ್ಲ ಅವನ ಮೊಮ್ಮಗನಿಗೆ ಕೊಟ್ಟಿರುತ್ತೇನೆ. ನೀನು ನಿನ್ನ ಮಕ್ಕಳು ದಾಸರು ನಿನ್ನ ಯಜಮಾನನ ಮೊಮ್ಮಗನಿಗೋಸ್ಕರ ಆ ಭೂಮಿಯನ್ನು ವ್ಯವಸಾಯ ಮಾಡಿ ಅದರ ಬೆಲೆಯನ್ನು ಇವನ ಮನೆಯವರ ಆಶನಾರ್ಥಕವಾಗಿ
ತಂದು ಕೊಡಬೇಕು, ಇವನಿಗಾದರೂ ನಿತ್ಯವೂ ನನ್ನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಭೋಜನವಾಗುವುದು ಎಂದು ಹೇಳಿದನು. ಚೀಬನಿಗೆ 15 ಗಂಡು ಮಕ್ಕಳು 20 ಸೇವಕರು ಇದ್ದರು. ಚೀಬನು ಅರಸನಿಗೆ, ಒಡೆಯನಾದ ಅರಸನ ಅಪ್ಪನೆಯಂತೆ ಸೇವಕನು ನಡೆಯುವನು ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟನು. ಈ ಪ್ರಕಾರ ಮೇಫಿಬೋಶೆತನು ರಾಜಪುತ್ರರಂತೆ ಅರಸನ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುವವನಾದನು. ಅವನಿಗೆ ಮೀಕನೆಂಬೊಬ್ಬ ಚಿಕ್ಕ ಮಗನಿದ್ದನು. ಚೀಬನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ಅವನ ಸೇವಕರು. ಮೇಫಿಬೋಶೆತನಿಗೆ ಪ್ರತಿದಿನವೂ ರಾಜ ಪಂಕ್ತಿಯಲ್ಲಿ ಊಟ ಮಾಡುತ್ತಿದ್ದುದರಿಂದ ಅವನು ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲೇ ವಾಸಿಸಿದನು. ಅವನ ಎರಡು ಕಾಲುಗಳು ಕುಂಠವಾಗಿದ್ದವು. ಗಮನಿಸ್ರಿ, இந்த சம்பவத்தை விளக்கி நான் சொல்றேன். ஈ கட்டனை நான் விவரிச்சு ஹெல்த்தேன். சவுல் ராஜாவாக இருக்கிறான். சவுலனு அரசனாகிதானே. சரி, நீங்க கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க, வேகமா முடிச்சலாம். நீவு இதன் இம்பாலிஸ்ட் வேகமா. சவுல் ராஜாவாக இருக்கிறான். சவுலன் அரசனாகிதானே. சவுல் அப்படின்னா டெத், மரணம்னு அர்த்தம். சவுலன் என்ப பதத அர்த்தம் மரணம் என்பதாகி. சொல்லுங்க, சவுல்னா என்ன அர்த்தம்? மரணம்னு அர்த்தம். சவுலன் அந்தரு மரணம் என்பதாகி. இப்ப மரணத்தின் சந்ததியில ஒரு யோனத்தான் வருகிறான். மரணத சந்ததியில் யோனாத்தன் ஒப்பன் பார்த்தானே. இந்த யோனத்தான் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவன். ஈ யோனாத்தனு கிறிஸ்தனிக சங்கேதவாதவனு. இந்த யோனத்தான் தாவீதின் மேல மிகுந்த அன்பு வைத்திருக்கிறான். ஈ யோனாத்தனு தாவீதன் மேல மித்தியாத பிரீத்தியை நிட்டிதானே. இங்கே தாவீது பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவன். இல்லி தாவீதனு தந்தையாத தேவரிக சங்கேத. நல்லா கவனிங்க, சனா கவனிஸ்ரீ. யோனத்தான் யாருக்கு அடையாளமாக இருக்கிறான்? இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கு. யோனத்தான் யாருக்கு சங்கேதா? இயேசு கிறிஸ்துவுக்கு. தாவீது யாருக்கு அடையாளமானவராய் இருக்கிறார்? பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமானவராய் இருக்கிறார். தாவீதனு யாருக்கு சங்கேதா? தந்தையாத தேவரிக்கு சங்கேதா. இப்ப நான் இந்த சம்பவத்துக்கு வருகிறேன். இ கட்டனைக்கு பர்த்தனே. யோனத்தானுடைய ஆத்மாவும் தாவீதின் ஆத்மாவும் ஒன்றாய் இருக்கிறது. யோனத்தானா பிராணவு தாவீதனா பிராணவு ஒன்றே ஆகித்து. இப்ப யோனத்தான் தாவீதோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். இக யோனத்தானனு தாவீதனொந்திக உடன்படிக்கை மாட்கொள்தான். தன்னிடத்தில் இருக்கிறதை எல்லாம் அவருக்கு கொடுக்கிறார். தன்னதன் எல்லவனு அவருக்கு கொடுத்தான். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறார். எல்லவனு ஒப்பிசி கொடுத்தான். சால்வை ஒப்பு கொடுக்கிறாரு. ஒதுக்கேனு கொடுத்தானே. வல்லமை அதாவது ஆயுதங்களை ஒப்பு கொடுக்கிறாரு. சக்தி அத்தியந்த ஆயுதங்களை கொடுத்தான். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறாரு. எல்லவனு ஒப்பிசி கொடுத்தானே. எப்படி இயேசு பிதாவை பார்த்து சொன்னார்? ஏகே இயேசு தந்தையனோடு எழுதா. அவற்றிருந்து எல்லாத்தையும் கொடுத்தார் தெரியுமா? தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். 53 சொல்லுது. தன் தேகவனு ஒடியல் என்று யக்னவாகி அர்ப்பிசி கொட்ட. தன்னுடைய ரத்தத்தை பலியா ஊற்றி கொடுத்தார். தன் ரத்தவனு யக்னவாகி சுரிசி மாடு. எல்லாத்தையும் கொடுக்கறேன் கொடுக்கறேன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டே வருவாரு. எல்லவனு கொடுத்தனே கொடுத்தனே தானே எழுதா பார்த்தானே. கடைசியில இருந்தது ஆவிதான். உடன்படிக்கை இப்ப தாவீது கொஞ்ச நாட்கள் கழித்து இக தாவீதனு கிளந்து திவசங்கள் ஆதமேல கேக்குறாரு. இக கேள்தானே நினைவு கூறுகிறார் பாருங்க. அந்த உடன்படிக்கை நினைவு கூறுறார் பாருங்க. உடன்படிக்கைனா ஞாபிசிக்கொள்தான் நோடி. யோனத்தான் நிமித்தம். இன்னொரு வாக்கு எழுத்தது யோனத்தான் நீங்க இட்ட ஆணைய நிமித்த. அவனுடைய பிள்ளைகள் யாருக்காவது அவனுடைய சந்ததி யாருக்காவது நான் இரக்கம் செய்ய வேண்டி இருக்கிறதா? அவன மக்களே நான் யாருக்காவது தய தோரிசபேக்காகிதியா? உடனே மேபிபோசேத் என்கிற யோனத்தானுடைய பிள்ளையை கூட்டிட்டு வராங்க. தக்ஷணா மேபிபோசேத் என்பா யோனத்தானா மகனனு கரத்தறுத்தார். ரெண்டு காலும் உடமானவன். அவன எருடு காலுகளும் குண்டவாதவு. ஆனா அதரு இப்ப யோனத்தான் தாவீதோடு செய்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதம். யோனத்தானனு தாவீதனொந்திக மாடித உடன்படிக்கை ஆசீர்வாதம். இப்ப அவனுடைய குமாரன் மேபிபோசேத்தின் சிரசின் மேல இறங்குது. ஈக அவன மகனாத மேபிபோசேத்தனா சிரசின மேல பர்த்தித. நான் கேக்குறேன், மேபிபோசேத்தா உடன்படிக்கை பண்ணாரு? நான் கேள்த்தனே மேபிபோசேத்தனொந்திக நான் உடன்படிக்கை மாடிது. யாரு உடன்படிக்கை பண்ணது? யாரொந்திக உடன்படிக்கை சொல்லுங்க. யோனத்தான் உடன்படிக்கை பண்ணும்போது மேய் பேசுறது இருந்தாரா? அவர் இன்னும் என்னவே செய்யல, பிறக்கவே இல்லை. மேபி போஷத்தனு யோனத்தன் உடன்படிக்கை மாடுவாக மேபி போஷத்தை விட்டிதுன்னா விட்டுல இல்ல. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க. சென்னாக யோசனை மாடி.
இந்த சவுலின் சந்ததி இருக்கு பாருங்க இந்த சவுலன வம்சாவளி இதெல மரணத்தின் சந்ததி இருக்கு பாருங்க இந்த மரணத வம்சவிதியல தாவீது அவ்வளவு பகைக்கிறது ದಾವಿದನನ್ನು ಅಷ್ಟು ಹಾಗೆ ಮಾಡ್ತಿದೆ ಕೊಲೆಸೆಯ ತೇಡದೆ ಕೊಲೆ ಮಾಡಲಿ ಕೂಡ್ಕಾಡ್ತಿದೆ ಅವಳ ವೆರುಕದೆ ಅಷ್ಟು ಹಾಗೆ ಮಾಡ್ತಿದೆ ಆನ ದಾವಿದ ಆದ್ರೆ ದಾವಿದನು ಇಂದ ಮರಣತಿನುಡಿಯ ಪುಳ್ಳಿಗಳೇ ಮರಣತಿನ ಸಂದದಿ ಅವಳವಾಗಿ ನೇಸಿಕರ ಈ ಮರಣದ ವಂಶವನ್ನು ಮರಣದ ಜನರನ್ನು ಅಷ್ಟೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದೆ ದಾವಿದ ದಾವಿದನು ಇಂದ ಮರಣಕ್ಕೆ ಉಟ್ಪಟ್ಟಿರುವ ಸಂದದಿ ಅವಳವ ನೇಸಿಕರ ಈ ಮರಣಕ್ಕೆ ಒಳಪಟ್ಟಿರುವ ಜನರನ್ನು ಅಷ್ಟೇ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಿದ್ದಾನೆ ಅಲ್ಲ ಯೋಚನೆ ಪಾರ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಇಪ್ಪ ಈಗ தன்னோட உடன்படிக்கை பண்ண யோனத்தானுடைய பிள்ளைய அழைக்கிறா தன்னொந்திக்கு உடன்படிக்கை மாடுத யோனத்தன மகனனு கரே மாடுத்து அவன ஹெசரு மேபி போசேத்தன் அவன் தாவீதை விட்டு விலகி ஓடுறான் அவனு தாவீதனன் விட்டு அகலி ஓடிதானே மேபி போசேத்தனாலே தூஷிக்கிறவன் அர்த்தம் மேபி போசேத்தன் அந்த எழுதுறனே தூஷிசுபவன் அந்த அர்த்தம் என்ன செய்கிறவனா சத்தமா சொல்லுங்க என்ன செய்கிறவன் இவன் தாவீத தூஷிக்கிறான் இவனு தாவீதனன்னு தூஷிசுத்தானே நீ எனக்கு வேண்டாம் நீ எனக்கு வேடா நான் உமா உம்மை உம்மை குறித்து நான் ரொம்ப பயப்படுறேன் நின்ன குறித்தாய் நான் பயப்படுத்தேனே இவனை அழித்து போடுவீர் நீ நான் நாசமாடுத்தி நீ கொன்னு போடுவீர் நான் கொந்தா குத்தி நீர் எப்போதும் நியாயம் செய்கிறவர் நீ அவள் நியாய தீர்சோபனு அவ்வளவு பகைக்கிறான் அஷ்டு ஹகியமாடுத்தானே ஓடுகிறான் ஓடுத்தானே ஆனாலும் ஆதரு தாவீது விடல பாருங்க தாவீதன் விடல இல்ல உடன்படிக்கை நிமித்தம் உடன்படிக்கை நிமித்தம் மீண்டுமாய் மத்தே மேவி போசேத்தை தூக்கி எடுக்கிறான் மேபிபோசேத்தன் மேல் ராஜகுமாரனில் ஒருவனை போல அவனை வைத்திருந்தான் ராஜபுத்திரரில் ஒப்பரந்தை எடுத்தான் அவனை மட்டும் இல்ல அவனை மாத்திரமல்ல அவன் பிள்ளைங்க அவன மக்கள் அவன் பிள்ளைங்க அவன மக்கள் சந்ததி சந்ததியாய் ராஜ அரண்மனையில் புசித்தார்கள் சந்ததி சந்ததியாகி ராஜன் அரண்மனையில் போஜனம் ஆடிதரு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இதேதான் பிரதர் இதே பிரதர் நாம் அத்தனை பேரும் மரணத்தின் சந்ததி நாம் எல்லாரும் மரணத வம்சதவர் மரணத்தின் ஆளுகைக்கு உட்பட்டிருந்தோம் மரணத துரத்தன கோலப்பட்டவரு ஆனால் நம் மத்தியில ஆதரவு நம்ம மத்தியதல்ல மரணத்துக்கு கீழ்ப்பட்டவராய் மரணக்கு விதியனாதவனாய் பிரத மரணத்தை ஜெயித்தார் அது வேற மரணவன் நந்திர ஜெயிச்சது அது வேற வேதமே சொல்லுது அவர் மரணத்துக்கு கீழானவரா என்ன செஞ்சாராம் பூமிக்கு இறங்கி வந்தா மரணக்கு விதியராதவராய் பூமிக்கு இழுத்து வந்தார் நமக்காக ஒரு யோனத்தான் வந்தாருங்க நமக்காக ஒரு யோனத்தான் ஒரு நேசம் மிகுந்த ஒரு ஒரு ஒருவர் பரலோகத்தில் இறங்கி வந்தார் ஒன்று பிரீத்தி சொரூபனாதந்த ஒப்பனு மெஸ்ஸியன் பூமிக்கு வந்தார் அவர் பிதாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அத்தனை தந்தையோடு உடன்படிக்கை மாடினுடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் அன்னது எல்லவன்னு கொட்டு உடன்படிக்கை மாடிதானே தன்னுடைய ஆஸ்திகளை தன் ஆஸ்தியன்னு தன்னுடைய பரலோக வாழ்க்கையை கொடுத்து தன்ன பரலோகத ஜீவிதவனு கொட்டு மாம்சத்தை கொடுத்து தேகவனு கொட்டு இரத்தத்தை கொடுத்து இரத்தவனு கொட்டு ஆவியை கொடுத்து ஆத்மவனு கொட்டு இயேசு பிதாவோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் இயேசு தந்தையோடு உடன்படிக்கை மாடிதா ஆனா நாம என்ன பண்ணோம் அதுல நான் என்ன மாடுதுவி பிதா விட்டு விலகி அதிகாரம் கொடுத்திருக்கிறார் மகனாகிரவ கிறிஸ்தன மேல் எஷ்டு ஜன நம்பிக்கை எடுத்தார் அஷ்டு ஜனக்கு குமாரராகத்தக்கந்த மக்களாகத்தக்கந்த அதிகாரவனு கொட்டிதான் இயேசுதான் கர்த்தர் என்று தெய்வம் என்று விசுவாசிக்கிறவங்க மட்டும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் இயேசுவன்னு கர்த்தனு ஒடிய நம்புதாய் நம்பத்தக்க ஒரு பலக்கையன் எத்தி வந்து ஆமென் எழுதி நோடனா ஹல்லேலூயா 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 அப்படின்னா அத்தனை பேரும் அவருக்குள்ளாக
உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர். நீ வெல்லரு அஷ்டு ஜனரு ஜகதுப்பத்திக முன்சித்தவாகி ஆத்தனல்லி நீ வாரிசி கொள்ளப்பட்டிதீரே. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். தேவனுடைய அன்பு சிலுவையில ஆரம்பிக்கல. தேவர பிரீதி சிலுவையில் பிராரம்பமாகல. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே ஆரம்பித்து விட்டது. ஜெகதுத்பத்திக்கு முன்சித்துவாக பிராரம்பமாகிவிட்டது. அது சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சிலுவையில் பிரகட்டிசல் பட்டித்து. வழங்குதா உங்களுக்கு? அர்த்தாக்தியா? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? தேவன் நம்மேல வைத்த அன்பு, தேவரு நம்மேலிட்ட பிரீத்தி சிலுவையிலிருந்து துவங்கல. சிலுவையில் பந்து பிராரம்பமாகல. ஆதி காலம் முதல் இருக்கிறது. அநாதி காலத்திலும் இது. அது சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சிலுவையிலே பிரகட்டிசல் பட்டிது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஆமென். இப்ப நான் கேக்குறேன், இது நான் கேள்வினே, ஒரு தாவீது, ஒப்ப தாவீதா, ஒரு மனுஷன், ஒப்ப மனுஷன், தான் செய்த உடன்படிக்கைக்கு இவ்வளவு உண்மையுள்ளவரா இருந்தா? தான் மாடிதா இவ்வுடன்படிக்கைக்கு இஷ்டு நம்பிக்கஸ்தனாகிறதா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவரா இருப்பாரு? பூமி ஆகாசங்களை நிர்மாணிக்கனாத தேவர் எஷ்டு நம்பிக்கஸ்தனாகிருபேக்கு? அவர் உங்களை ஆசீர்வதிச்சுதான் ஆத்தன். நிமன் ஆசீர்வதிச்சுலபேக்கு. உங்களை மட்டும் இல்ல, நிமனு மாத்திரம் பிள்ளைங்களை கூட, நிம மக்களனு கூட. ஒரு நாளும் பிள்ளைங்களை குறித்து கவலையப்படாதீங்க. யாவத்துக்கும் மக்களை குறித்து சிந்திச்சுபேடு. எல்லா பாரத்தையும் இறக்கி இங்கே வச்சுட்டு போயிருங்க. இவத்தி நின்ற இ பாரவன் தகுதி தேவையான காரியங்கள் கிறிஸ்துவுக்குள் 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 உலக தோற்றத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கப்பட்டிருக்கு. நம்ம ஆசீர்வாதக்காகி கிறிஸ்த நல்லி கிறிஸ்த நல்லி கிறிஸ்த நல்லி ஜெகத் உற்பத்திக்கு முன்சித்துவாக யோஜனை மாடலாகிது. ஆசீர்வாதத்துக்கு நாங்க ஊழியக்காரங்க தேவையில்லை. நம்ம ஆசீர்வாதக்கு சேவக்கராத நாவ் பேக்காகில. உங்க ஆசீர்வாதத்துக்கு உங்க கிரியைகள் தேவையில்லை. நம்ம ஆசீர்வாதக்கு நம்ம கிரியைகள் பேக்காகில. எல்லாமே ஏற்கனவே முன் குறிக்கப்பட்டு எல்லவும் முதலே நேமிசல் பட்டு உங்க சிரசின் மேல அவைகள் எல்லாம் இருக்கிறது என்று நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. சிரசின் மேல இடலாகிதே என்பதாய் நிர்ணயிசல் பட்டிது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? ஒன்னே ஒண்ணு என்ன? ஒன்றே ஒன்றேனு, மேவி போஷத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. மேவி போஷத்துக்கு வந்து அதிகாரம் உண்டு. எங்க அப்பாவுடைய உடன்படிக்கைக்கெல்லாம் நாங்க உட்பட முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு அதிகாரம் உண்டு. நம்ம அப்பனை உடன்படிக்கைக்கு நான் உலக அகலிக்க இல்ல என்பதாக எழுதிக்கு கூப்பிடுறாரு. உடன்படிக்கைக்கு உள்ளாக நான் பாக்குறேன். அப்பா உடன்படிக்கை உலகாகி நின்னு நோடுத்தேன். உங்க அப்பாவுடைய உடன்படிக்கைக்குள்ளாக உன்னை பாக்குறேன். நம்ம அப்ப நான் உடன்படிக்க உலகாகி நின்னு நோடுத்தேன். இப்ப மேவி போசே அழைப்பை மறுப்பதும்
கரையனு நிராகரிச்சு போஷத்தின் கரத்துல தான் இருக்கு மேபி போஷத்தன கரதலே இது இப்ப பிதாமாகிய தேவன் நம்மை அழைக்கிறார் இக தந்தையா தேவர் நம்மனு கரியுதான் இயேசு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார் இயேசு பாகில முன்ன நின்து பாகிலனு தட்டுதான் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் ஒப்புனு நான் சப்தவனு கேலி பாகிலன் தரதர் உள்ளே பிரவேசித்து உலகே பிரவேசி வெளிப்படுத்தல் 3:20 வாசிக்க நேரம் இல்ல நான் உள்ளே பிரவேசித்து பிரகட்டனை 3:20 ஓதலுக்கு சமயம் நான் அவனோட போஜனம் பண்ணுவேன் நான் அவனோட ஊட்டம் ஆடுத்தேன் அவன் என்னோட போஜனம் பண்ணுவான் அவன் நன்னோட ஊட்டம் ஆடுத்தான் என்ன அர்த்தம் எனக்காக உலக தோற்றத்திற்கு முன்பிருந்தே உடன்படிக்கை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஜெகத் உற்பத்திக்கு முன்சித்தவாகி நனகாய் உடன்படிக்கை ஏற்படுத்தலாகிது சிலுவையிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சிலுவையிலே பிரகடமாகிது அப்படினு சொன்னீங்கனா எம்புதாக ஹேளிதர அந்த ஆசீர்வாதம் அத்தனை சிரசின் மேல் இறங்க ஆசீர்வாத சிரசின் மேல் இல்லு பிராரம்பமாகுது எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் ஆமென் எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும் இது உங்களுடைய தீர்மானத்துல தான் இருக்கிறது இது நம்ம தீர்மானதல்ல இருவந்தது அதனாலதான் வேதம் சொல்லுது.